The art of loving, காதல் கலை. பொதுமக்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஆண்கள் பெண்கள் சைக்காலஜி. கணவன் மனைவிக்குள்ள ஏன் ஒற்றுமை இல்லை, அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு நாம் இப்போ பார்க்க போகிறோம். நான் நல்லா கேட்டுக்குங்க, நான் கணவன் மனைவி கணவன் மனைவின்னு பேசுவேன், ஆனால் இந்த சப்ஜெக்ட் கணவன் மனைவிக்கு மட்டும் கிடையாது, அம்மாவுக்கும் பையனுக்கும் அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் அண்ணன் தங்கச்சி எல்லாத்துக்கும் செட் ஆகும். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள சைக்காலஜி பற்றி பேச போகிறேங்க. அது கணவன் மனைவின்னு பேசுனா ஜாலியாக இருக்குது, அதுக்காக அந்த டாபிக் எடுத்துருக்குறோம் அவ்வளோதான். இங்கே பாருங்க, கணவன் மனைவிக்கு ஏன் தெரியுமா ஒற்றுமை இல்லாமையே இருக்குது? எப்போ பார்த்தாலும் ஏதாவது சண்டை சச்சரவு பிரச்சனை ஒரு மனஸ்தாபம். அது காரணம் என்னென்னா, பெண்களின் இயல்பே வேறு, ஆண்களின் இயல்பே வேறு, பெண்களின் உலகமே வேறு, ஆண்களின் உலகமே வேறு. பெண்கள் வேறு கிரகத்திலேருந்து வந்தவங்க, ஆண்கள் வேறு கிரகத்திலேருந்து வந்தவங்க. பெண்களின் குண அதிசயங்களே வேறு, ஆண்களின் குண அதிசயமே வேறு. பெண்கள் வேறு ஜந்து, ஆண்கள் வேறு ஜந்து. இந்த ரெண்டு ஜந்து ஒன்றா இருந்தால் அப்படித்தான். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு தெருவழி நடக்கிறீங்க, நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு தெருவழி நடக்கிறீங்க, ஒரு நாள் ஒரு குட்டி நாய் அழகாக இருக்குது, குட்டி நாய் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்குது, என்ன பண்ணுவீங்க? பக்கத்தில் போய், ஐயோ என் செல்லம் ஸ்வீட் செல்லம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு கொஞ்சிக்கிட்டு போவீங்களா? அடுத்த நாள் அதே தெருவில் போகிறீங்க, சும்மா ஒரு அடிக்கு ஒரு நாய் இருக்குது, ரொம்ப அழகாகவும் இல்லை அசிங்கமாகவும் இல்லை, ஒரு நாய் இருக்குது, என்ன பண்ணுவீங்க? நேற்று கொஞ்சம் மாதிரி ஸ்வீட் செல்லம்னு கொஞ்ச மாட்டீங்க, பார்த்துட்டு பேசாமல் போயிடுவீங்களா? மூணாவது நாள் அதே தெருவில் போகிறீங்க, இவ்வளோ பெரிய நாய் நிற்குது, நாக்க தொங்க போட்டு அப்படிங்குது, என்ன பண்ணுவீங்க? அதுக்கிட்ட போயிட்டு என் சீர் சொல்லும், உனக்கு எவ்வளோ பெரிய நாக்கு பாரு, பல்ல எப்படி இருக்கு பாருன்னு கொஞ்சிட்டா இருப்பீங்க. என்ன பண்ணுவோம்? பயந்து அப்படியே சுற்றி அப்படி போயிடுவோமா? புரிஞ்சுக்குங்க, அந்த நாயை நம்ம மாற்றலை, நாம தானே மாறிக்கிட்டோம். அடுத்த நாள் அதே தெருவில் போகிறீங்க, ஒரு பாம்பு வருது. இப்போது முதல் தடவை கொஞ்சினீங்க, ரெண்டாவது தடவை பார்த்துட்டு பார்க்காம போனீங்க, மூணாவது தடவை சுற்றி போனீங்க. இப்போ பாம்பு வரும்பொழுது இந்த மூணு விதமாக நடந்துக்கலையா? நாலாவது புதுசாக என்ன பண்ணுறீங்க, நாலு ஸ்டெப்பு பின்னால் போய் நிற்கிறீங்க. பாம்பு ஊர்ந்து போனோன்னு, ஐயோ எவ்வளோ தொண்டி பாம்பு அப்படின்ட்டு நடந்து போகிறீங்களா? இது புதுசாக இருக்கா உங்களோட பிஹேவியர்? அடுத்த நாள் அதே தெருவில் போகிறீங்க, ஒரு சிங்கம் நிற்குது, அதுக்கிட்ட போயிட்டு என் செல்ல சிங்கம் உனக்கு பிடரிகள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு கொஞ்சிட்டார் பக்கத்தில் போய், இல்லை பார்த்துட்டு பார்க்காம பேசாமல் போவோமா, இல்லை நாலு ஸ்டெப் பின்னால் போவோமா, இல்லை அப்படி பயந்து இப்படி போவோமா? புதுசாக ஒரு ஆக்ஷன், என்னது? பிச்சு பிடுங்கிட்டு ஓடுவோம், பிள்ளங்கால் பெடல் அடிக்கிற அளவுக்கு. இதுலேருந்து என்ன தெரியுமா புரிஞ்சிருச்சு? இந்நேரம் புரிஞ்சுக்கணும் எல்லாத்துக்கும். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், எதுகளும் மாறாதுங்க, அதுகெல்லாம் மாறாதுங்க, நம்ம தான் மாறிக்கணும். எந்த நாய்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நாம் தான் கற்றுக்கணும், அதுக்கு அப்படித்தான் இருக்கணும். இதுக்கு பேர் தான் த ஆர்ட் ஆஃப் லவ்விங். புரிஞ்சுக்கோங்க, அவங்கவங்க அவங்கவுங்க மாதிரி தான் இருப்பாங்க, அவங்கள மாற்ற முடியாது, நம்ம மாறிக்கணும். இதை தெரிஞ்சுக்கிறது தான் ஆர்ட் ஆஃப் லவ்விங், காதல் கலை. அதாவது என்னென்னா, ஒரு பெண் மாதிரி தாங்க இருப்பாங்க, அவங்கள ஆண் மாதிரி மாற்ற முடியாது. உலகத்தில் உள்ள எல்லா ஆண்களும் ஆண் மாதிரி தான் இருப்பாங்க, அவங்கள பெண்ணாக மாற்ற முடியாது. எங்கே ஒரு சண்டை வருதுன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் உள்ள எல்லா பெண்களும் ஒரு ஆணை என்ன மாதிரி நீயே இருக்க மாட்டேங்கிற இரு அப்படின்னு பிடிச்சி இழுக்கிறீங்க இல்லையா, அங்கே தான் முரண்பாடு. உலகத்தில் உள்ள எல்லா ஆண்களும் ஏய் நீ ஒழுங்காக என்ன மாதிரி இருன்னு சொல்லி இழுக்கும் பொழுது அங்கே மட்டும்தான் சண்டை வரும். அவங்க அவங்க மாதிரி இருந்து நீங்கள் உங்களை மாதிரி இருந்தால் உலகத்தில் யாருக்குமே சண்டை வரவே வராது, ஒற்றுமையாக மட்டும்தான் இருப்போம். தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசம் இருக்குது, மொத்தம் 50 வித்தியாசம் இருக்குது. உலகத்தில் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் வர சண்டைக்கு அடிப்படை காரணம் 50, உடலில் வரும் நோய்க்கு காரணம் 5, சண்டை காரணம் 50. இன்றைக்கி ஒரு மணி நேரத்தில் இந்த 50 காரணத்தையும் பார்க்க போகிறேங்க. ரொம்ப சிம்பிள், 1 ஹவர் இருந்தால் போதும். 50 காரணத்தையும் பார்த்து முடிச்சுட்டு இதுக்கப்புறம் கணவனை வீட்டுக்கு போனீங்கன்னா, சி இது புரியாமல் தான் சண்டை போட்டோமான்னு இருக்கும், சரிங்களா? இந்த 50 காரணத்தை நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன், எல்லாம் கவனமாக கேளுங்க.
ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரு ஆண் தன் மனதில் ஒரு குழப்பம் வந்தா எப்படி தெரியுமா தீர்த்துக்குவாரு, தனியாக உட்காந்து ரொம்ப நேரமாக டொயின் 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 டொயின்னு யோசிச்சார்னா அவருக்கு அவரோட மனக்குழப்பம் தீந்து போயிடும். இது ஆண்களின் உலகம், சரிங்களா? பெண்களுக்கு ஒரு மனக்குழப்பம் வந்தால் எப்படி தீர்த்துக்குவாங்கன்னா, இந்த ஆண்கள் மாதிரி தனியாக உட்காந்து டொயின் டொயின் டொயின்னு யோசிச்சாலாம் தீராது. பெண்கள் எப்படி தீர்த்துக்குவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அடுத்தவங்ககிட்ட பேசுவாங்க, இது அப்படி அது அப்படி இது இப்படி இது இப்படி இப்படின்னு பேசி 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 தீந்து போயிடும். புரிஞ்சுக்குங்க, ஆண்களுக்கு மனதில் ஒரு குழப்பம் வந்தால் தனியாக உட்காந்து டொயின் டொயின் டொயின்னு யோசிச்சார்னா தீரும். பெண்களுக்கு மனதில் ஒரு குழப்பம் வந்தால், நல்லா கேட்டுக்குங்க, யார்கிட்டயாவது பேசணும், இப்படியாச்சு அப்படியாச்சு இப்படியாச்சு இப்படியாச்சு அப்படியாச்சு இப்படியாச்சுன்னு பேசினா தீந்து போயிடும். ரெண்டு பேர் வேறு வேறு உலகம் தானே, வேறு வேறு பிஹேவியர் தானே, இது புரியாமல் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் எங்கே ஒற்றுமை இல்லாமல் போகுதுன்னு பார்க்கலாம். ஒரு கணவன் ஒரு கம்பெனி வச்சுருக்காரு, அதில் ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த 10 பேரத்தில் 5 பேர் வந்து, சார் நாளைக்கு நாங்கள் 5 பேர் வரமாட்டோம், எனக்கு 4 நாள் லீவ் வேணும் அர்ஜென்ட் அப்படின்னு போயிட்டாங்க. எப்படி இருக்கும், கம்பெனிஸ் நடத்திட்டுருக்கீங்க, 5 பேர் வரலையா, மண்டையில் ஒரே குழப்பமாயிருமா, இப்போ என்ன பண்ணுவீங்க, உட்காந்துட்டு ஒரே குழப்பமாக இருக்குமா, நாளைக்கு 5 பேர் வரலன்னா எப்படி சரக்கு சப்ளை பண்ணுறதுன்னு யோசிப்பீங்களா. வீட்டுக்கு வந்து இந்த கணவன் என்ன பண்ணுவார் தெரியுமா, டிவி பார்க்குற மாதிரி நடிப்பார், நல்லா கேட்டுக்குங்க, டிவி பார்க்குற மாதிரி நடிச்சுட்டு யோசிச்சுட்ருப்பார், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் நாளைக்கு எப்படி கம்பெனி யோசிப்பாரா. இது இவர் யோசி முடிச்சுக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகுங்க, நல்லா கேளுங்க. இந்த மனைவி என்ன பண்ணுவாங்க, சமையல் பண்ணிகிட்டே பார்ப்பாங்க, இவர் என்னமோ யோசிக்கிறாரேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வருவாங்க. எல்லா மனைவிக்கும் என்னென்னா, தன் கணவன் யோசித்தா என்ன யோசிக்கிறான்னு தெரிஞ்சே ஆகணும், இல்லை மண்டை வெடிச்சிடும். பக்கத்தில் வந்து டீ பாயை சரி பண்ணுற மாதிரி, ஏங்க என்னமோ யோசிக்கிற மாதிரி இருக்குது என்னங்க அப்படிம்பாங்க. உலகத்தில் உள்ள எல்லா கணவனும் ஒரே மாதிரி பொய் சொல்லுவாங்க, ஒன்றுமே இல்லையே சும்மா அப்படிம்பாங்க. இந்த மனைவி நம்மளை மாதிரி போயிடுவாங்க, மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, இல்லை அவர் என்னமோ யோசிக்கிறாருன்னு மறுபடியும் பக்கத்தில் வந்து, ஏங்க என்னங்க யோசிக்கிறீங்க அப்படிம்பாரு. எல்லா ஆண்களும் மறுபடியும் மறுபடியும் போய் சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு. ஏங்க யோசிக்கும் போது மூஞ்சியை பார்த்தா தெரியுமா தெரியாதா, மொசை பிடிக்கிற நாயை மூஞ்சை பார்த்தா தெரியுமா தெரியாதா, தெரியும். ஒரு ஆம்பளை யோசிக்கும் போது மூஞ்சி காட்டி கொடுத்துருங்க, இந்த பெண்கள் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க, மோப்ப சக்தி ரொம்ப ஜாஸ்தி, இந்த ஆம்பளையே ரொம்ப புத்திசாலி மாதிரி பண்ணுமே இல்லையே அப்படிம்பாங்க. அப்போ தாங்க கோவம் வரும் அந்த பொண்ணுக்கு, பாரு இன்னமும் யோசிக்குது, நம்மகிட்ட சொல்லவே மாட்டேங்குது, நம்ம மட்டும் ஓட்டாய வச்சு எல்லாத்தையும் சொல்லிடுறோம், இதுக்கு மட்டும் ஒன்றுமே சொல்கிறதில்ல, அது என்னென்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லும்போது சண்டை. ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்கள் ஹஸ்பண்ட் மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா ஆண்களும் சொந்தமாக யோசிக்கும் போது என்னங்க யோசிக்கிறேன்னு கேட்டால், எல்லாரும் ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன தெரியுமா காரணம், ஆண்கள் சொந்தமாக யோசிக்கும் பொழுது குறுக்க யாராவது பேசி அவங்ககிட்ட டைம் வேஸ்ட் பண்ணால் ஸ்பெண்ட் பண்ணால் அந்த கண்டினியூட்டி இருக்கு இல்லையா, ஸ்பான்டேனியஸ் அந்த தொடர்ச்சி விட்டுரும், இதுக்கு பயந்துட்டு தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், ஒரு ஆண் ஒரே நேரத்தில் ஒரு விஷயத்தை மட்டும்தான் முழுசாக கவனிக்க முடியும், ஆனால் ஒரு பெண் ஒரே நேரத்தில் 16 விஷயத்தை முழுசாக கவனிக்க முடியும், கெப்பாசிட்டி ஜாஸ்தி. ஒரு ஆண் டிவி பார்த்துட்டு இருக்காரு, மனைவி என்னங்க அப்படின்னா போதும், திரும்பிடுவார், சொல்லுமா அப்படி பார்ப்பாரு. அந்த 2 நிமிஷத்தில் டிவியில் வந்த டைலாகு இந்த ஆம்பளைக்கு தெரியாது, ஏன்னா ஒன்றும் டிவி பார்ப்பார் இல்லை உங்ககிட்ட பேசுவார். ஆனால் பெண்கள் அப்படி இல்லை, டிவி பார்க்கும்போது கூப்பிடுங்க, ஏமா அந்த பனியன் எங்கே வச்ச அப்படின்னு கேட்டு பாருங்கள், கண்ணு திரும்பவே திரும்பாது, டிவி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு ட்ராக், செகண்ட் ட்ராக் ஓப்பன் பண்ணுவாங்க, அந்த பச்சை பீரோவில் 3வது ரேக்கில் என் புடவை கீழ் இருக்குது, இது தனி ட்ராக். அட் அ டைமில் 2 ட்ராக், 3 ட்ராக், அப் டு 16 ட்ராக் வரை கெப்பாசிட்டி இருக்குது. ஒரு பெண் சமையலும் பண்ணிட்டு இயர்ஃபோனில் அவங்க அம்மாவுக்கு ஊர்லேயும் பேசிட்டு பக்கத்து வீட்டு ரேடியோவில் எஃப்எம் பாட்டமும் கேட்டு, தேர்ட் ட்ராக்கு இவங்க வீட்டு டிவியில் சீரியலையும் பார்த்துட்டு, 4th ட்ராக்கு குழந்தைய ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்புறது, 5th ட்ராக்கு கணவன்கிட்ட வம்பெழுத்துட்டு மாமியார்கிட்ட சண்டை போட்டிருப்பாங்க, எந்த ஆம்பளையாலையும் முடியாது.
புரிஞ்சுக்குங்க, ஒரு பெண்ணுடைய இயல்பு என்னென்னா ஒரே நேரத்தில் பல விஷயங்களை அட் அ டைமில் முழுசாக கவனிக்க முடியும். இந்த கெப்பாசிட்டி உலகத்தில் எந்த ஆம்பளுக்கு கிடையாது. அதனால் இந்த ஆண்கள் யோசிக்கும் போது ஏன் டென்ஷன் ஆகிறாங்கன்னா, நீங்கள் கேட்கும் பொழுது உங்ககிட்ட சொல்லும் பொழுது அவங்க யோசிக்க முடியாது. இன்னொன்று, சொன்னால் அது தீர்வு கிடைக்காதுங்க. அதனால் ஆண்களின் உலகம் அவ்வளோதான். அதனால் புரிஞ்சுக்குங்க, தயவுசெய்து கேட்டுக்குங்க. பெண்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், ஆண்கள் யோசிக்கும் பொழுது நீங்கள் பக்கத்தில் போய் என்னங்க யோசிக்கணும்னு கேட்டு அவங்க ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? ஆண்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு டிக்ஷனரி இருக்குது, பெண்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் வேறு, ஒரு டிக்ஷனரி இருக்குது. நான் கடைசியாக காமிக்கிறேன். அந்த டிக்ஷனரி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா எழுதியிருக்கும்? ஒரு மனைவி ஒரு கணவன்கிட்ட போய் அவர் சொந்தமாக யோசிச்சுட்ருக்கும் பொழுது என்னங்க யோசிக்கிறீங்கன்னு கேட்டு அவர் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? பெரிய அர்த்தம் இருக்குது. ப்ளீஸ், நான் ஒரு விஷயத்தை யோசிச்சுட்ருக்கேன், அது ஆஃபீஸ் விஷயம், உனக்கு தேவையில்லாது, உனக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லை, தயவு செய்து என்னை தனியாக விட்டு நீ பாட்டுக்கு வேலையை பாரு, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, நான் யோசிக்கணும், ப்ளீஸ் என்னை தனியாக விடு அப்படின்னு கதர்றாருன்னு அர்த்தம். அவ்வளோ பெரிய லாங் எக்ஸ்பிளனேஷனுக்கு ஒரே வார்த்தையில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுங்கள், அவ்வளோதான். அதனால் பெண்களுக்கு ரிக்வெஸ்ட் சொல்கிறேன், தயவுசெய்து ஆண்கள் யோசிக்கும் போது என்னங்க யோசிக்கிறேன்னு கேட்டு ஒன்றும் இல்லைன்னு சொன்னார்னா நீங்கள் ரொம்ப குழம்பி போய் டென்ஷன் ஆகி கோவப்படாதீங்க. ஆண்கள் அப்படித்தான் நினச்சிட்டு நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள், அவர் பக்கத்துலேயே போகாதீங்க, சுற்றி சுற்றி வாங்க, ஆனால் பேசாதீங்க. உடனே கேட்பீங்க எப்போ பேசலான்னு. ஒன்றும் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா ஆண்களுக்கும் ஒரு நல்ல பழக்கம் இருக்குது, யோசிக்கும் போது பேச மாட்டாங்க, யோசிச்சு முடிவெடுத்த உடனே அடுத்த செகண்ட் மனைவிகிட்ட தான் பேசுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவர் யோசிக்கும் போது சுற்றி சுற்றி வாங்க, அங்கே இங்கேயும் போயிட்டுருங்க, உங்களை பார்க்கவே மாட்டார் என்ன யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இந்த ஆண்கள் பல பேர் டிவி பார்க்குற மாதிரி எந்திரி உட்காந்துருக்காங்க, டிவி பார்க்க மாட்டாங்க, டிவி பார்க்குற மாதிரி யோசிச்சுட்ருப்பாங்க. வெளியிருந்து பார்க்குறக்கு டிவி பார்க்குற மாதிரி இருந்தால் யாரும் பேச மாட்டாங்கன்னு சொல்லி அப்படி நடிச்சிட்ருப்பாங்க, பேப்பர் படிக்கணும்னு நடிச்சிட்ருப்பாங்க, உள்ளே ஓடிட்டுருக்கும் யோசனை. ஆண்கள் எப்பவுமே கோக்கல் இருப்பாங்க, ஒரு கோகை, அந்த கோகை தான் அந்த மண்டை, புரிஞ்சுக்குங்க. அதனால் பெண்கள் ஆண்கள் யோசிக்கும் பொழுது ஒன்றும் கேட்காதீங்க, உங்கள் வேலையை பாருங்கள். அவங்க யோசிச்சு முடித்த உடனே அவங்களா வாயை திறந்து கேட்பாங்க, ஏமா நீ எங்கே இருக்கேன்னு, அது வரைக்கும் கண்ணே தெரியாது அதுகளுக்கு, ஆமா எங்கே இருக்கேம்பாங்க. அவங்க எப்போ உங்ககிட்ட பேசுகிறாங்களோ அப்போ யோசிச்சு முடிச்சிட்டாங்கன்னு அர்த்தமா? உலகத்தில் உள்ள எல்லா ஆம்பளைகளுக்கும் என்ன ஒரு நல்ல பழக்கம்னா, யோசிக்கிற வரைக்கும் சொல்ல மாட்டாங்க, யோசிச்சு முடித்தோடனே உடனே உண்மையை சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் அவர் கூப்பிட்டார் இல்லையா, அப்போ போய் ஏங்க ரெண்டு மணி நேரமாக பார்த்துட்டு இருந்தேன், இன்னமும் யோசிச்சிட்டே இருந்தீங்களே என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ யோசிச்சு முடிச்சிட்டாரா, இப்போது உண்மையை சொல்லுவார், ஏன்னா யோசிச்சு முடிச்சாச்சு. இப்போ என்ன தெரியுமா சொல்லுவார், உண்மையை ரெண்டே வரியில் திருக்குறள் மாதிரி சொல்லுவார். ஒன்றும் இல்லைம்மா, ஆஃபீஸில் அஞ்சு பேர் லீவ் போடுறேன்னு சொன்னாங்களா, அதான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு ஆண்கள் உண்மையை தாங்க சொல்லுவாங்க. எந்த பெண்ணும் நம்பவே மாட்டாங்க, இல்லை வேற என்னமோ இருக்குது, ரெண்டு மணி நேரம் யோசிச்சுட்டு ஆஃபீஸ் அஞ்சு பேர்னு லீவுன்னு பொய்யா சொல்கிறேன், இரு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லும்போது தான் பிரச்சனை. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, ஆண்கள் எப்பவுமே சின்ன விஷயத்தை ஜவ்வு மாதிரி யோசிப்பாங்க. இப்போது இந்த மாதிரி புரிஞ்சிருச்சுன்னா இனிமேல் வீட்டில் ஒற்றுமை இருக்குமா இல்லையா? அவங்க கேரக்டர் புரிஞ்சு ஒழுங்காக நடந்துக்கிட்டா ரெண்டு பேத்துக்கும் கோபம் டென்ஷன் பயம் இல்லை இல்லை. இது ஆண்கள் உலகம், சரிங்களா? அதனால் இதை புரிஞ்சுக்கிட்டு பெண்கள் ஆண்களுக்கு வீட்டில் யோசிக்கும் போது அவங்கள தனியாக விடுங்க, அப்போ தான் அவங்க யோசிச்சு முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு வருவாங்க. இல்லைன்னா எங்கெங்கே போய் யோசிப்பாங்க அவங்க, யோசிச்சு பாருங்கள், வீடு தான் இருக்குது, அங்கே தான் வந்து யோசிப்பாங்க. இது ஆண்கள். அடுத்து பெண்களுக்கு வரேன். பெண்களுக்கு மனதில் ஒரு குழப்பம் வந்தால் என்ன பண்ணால் சரி பண்ணிக்கலாம் தெரியுமா? இந்த ஆண்கள் மாதிரி டொங்கி டொங்கி டொங்கின்னு யோசிச்சாலாம் தீராது. பெண்களுக்கு மனதில் ஒரு குழப்பம் வந்தால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? யார்கிட்டையாவது பேசணும். அதுலேயும் குறிப்பாக கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஹஸ்பண்டு தான் வேணும். அவர் உட்கார வச்சு இப்படியாச்சு 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 அப்படியாச்சு இப்படியாச்சு இப்படியாச்சு அப்படியாச்சு இப்படியாச்சு 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 அப்படியாச்சு இப்படியாச்சுன்னு ஒன்றரை மணி நேரம் பேசுவாங்க. ஆண்கள் எப்படி சின்ன விஷயத்தை ஜவ்வு மாதிரி யோசிப்பாங்களோ பெண்கள் சின்ன விஷயத்தை ஜவ்வு மாதிரி பேசுவாங்க. இந்த ஆண்கள் உட்காந்து எல்லாத்தையும் கேட்கணும். ஒன்றரை மணி நேரம் குட்டி பிரச்சனை, ஒன்றரை மணி நேரம் பேசுவாங்க, ஆண்கள் உட்காந்து கேட்கணும். உலகத்தில் உள்ள எல்லா ஆண்களும் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? மனைவி ஒன்றரை மணி நேரம் பிரச்சனையை சொல்லி முடித்த உடனே அதுக்கு தீர்வு சொல்கிறது, நீ சொன்ன பிரச்சனைக்கு இப்படி பண்ணு அப்படி பண்ணு, அப்படி பண்ணால் நல்லது இப்படி பண்ணால் நல்லது. ஹலோ,
எந்த ஆம்பளையாவது உங்க மனைவி உங்ககிட்ட பிரச்சனையை சொல்லி முடிச்ச உடனே அதுக்கு தீர்வு சொல்லும் பொழுது அவங்க மூஞ்சி பார்த்திருக்கீங்களா? அந்த மூஞ்சி எப்படி தெரியுமா இருக்கும்? யோ, உன்னை யார் இப்போ ஐடியா சொல்ல சொல்லலாம், பேசுறத கேட்டா போதும். புரிச்சுக்கங்க, பெண்கள் எப்பொழுதுமே ஆண்கள்கிட்ட ஒரு பிரச்சனையை சொல்கிறது ஐடியா கேட்கறதுக்கு கிடையாது. அவங்களுக்கு தெரியாத ஐடியாவா? பெண்களுக்கு ஆண்கள் தனக்கு பிடிச்ச ஒருத்தர்கிட்ட பேசுறது பிடிக்குங்க. ஸோ இவங்ககிட்ட உங்ககிட்ட வந்து பேசணுங்கிறக்காக, கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிறக்காக நாலு பிரச்சனை தூக்கிட்டு ஓடி வராங்க. ஸோ புரிஞ்சுக்குங்க, இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, எந்த ஒரு மனைவியும் தன் கணவன்கிட்ட பிரச்சனைக்கு தீர்வு கேட்டு பிரச்சனையை சொல்கிறதே இல்லை. ஏன் தெரியுமா? எந்த ஒரு மனைவியும் தன் கணவனை புத்திசாலின்னு நினச்சதே கிடையாது. நீங்கள் தான் கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க புத்திசாலி மாதிரி, அவங்க நினச்சி கூட பார்த்ததில்லை உங்களை. ஸோ அதனால் பெண்கள் ஆண்கள்கிட்ட பிரச்சனையை பற்றி நிறையா பேசும்போது எப்படி தெரியுமா கேட்டால் அவங்களுக்கு பிடிக்கும்? ஐடியாவே கொடுக்காமல் ரியாக்ஷன் கொடுத்தா பிடிக்கும். பாருங்கள், கேட்கும்போது அவங்க ஒரு மணி நேரம் பேசிட்டு இருப்பாங்க, நோ ஐடியா, நோ குறுக்க பேசிங், சரியா? ஜஸ்ட்டு பாருங்கள் ரியாக்ஷனிங் பாருங்கள், ஓ அடா அப்படியா, அடா ஓஹோ அவ்வளோ, அப்படி மட்டும் ரியாக்ஷன் கொடுத்து பாருங்கள், சந்தோஷமாக இருப்பாங்க அவங்க. வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம், என் புருஷன் ரொம்ப நல்லா வரும்பாங்க. ஐடியா கொடுத்தா கோவம் அவங்களுக்கு. ஸோ புரிஞ்சுக்குங்க, பெண்கள் பேசும் பொழுது ஆண்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, அவங்களுக்கு பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட பேசும் பொழுது அவங்க சந்தோஷம் கிடைக்கிது. ஆண்கள் தனியாக உட்காந்து யோசிக்கும் போது நிம்மதி கிடைக்குதுன்னு சொன்னா, அப்போ பெண்கள் பேசும்போது நிம்மதி கிடைக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க பேசுகிறத ஜஸ்ட் கேளுங்க, ரிசீவ் பண்ணுங்க. இங்கே பாருங்க, அவங்க பேசும்போது நல்லா கவனித்து கேட்கணும். நீங்கள் பேசும்போது செல்ஃபோன் நோண்டிங்கன்னா கோவம் வரும். அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, சொல்லு 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 அப்படின்னு செல்ஃபோன் பேசினு செமக்கோவம் வரும். ஏய், இங்கே கேட்குறே செல்ஃபோன் நோண்டியாம்பாங்க. அப்புறம் பேசும்போது டிவி பார்க்கக்கூடாது, பேப்பர் படிக்கக்கூடாது, அவங்கள மட்டும்தான் பார்க்கணும். இவருங்க முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க. உங்களுக்கு செல்ஃபோனில் ஒரு கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் வரும், அது தொடக்கூடாது. முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருப்பாங்க. நேற்று ரோட்டில் போயிட்டு இருந்தேன்னா திடீர்னு செருப்பு அஞ்சு போச்சுங்க, அப்புறம் அஞ்சு ரூபா கொடுத்து முக்கியமான விஷயம்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. பிஸ்னஸ் ஒரு கோடி தொடக்கூடாது, கோவம் வந்துடும் அவங்களுக்கு. ஸோ பெண்கள் பேசும்போது அவங்க ஜஸ்ட் ரிசீவ் பண்ணுங்கள். அதுலேயும் அவங்க பேசுகிற ரிசீவ் பண்ணி என்னைக்காவது ஒரு நாள் கேள்வி கேட்கும்போது அன்றைக்கி சொன்ன இல்லைன்னு சொல்லி அந்த விஷயத்தை சொல்லி பாருங்கள். என் கணவர் நான் பேசும்போது அப்சர்வ் பண்ணுறார் நினைக்கும் பொழுது அந்த பெண்களுக்கு சந்தோஷம். இங்கே பாருங்கள், ஒன்றரை மணி நேரம் பேசுவாங்க, சரியா? பேசி முடிச்சுருவாங்க, கெஸ் வாங்குவாங்க, ஹலோ முடியல, ஃபஸ்ட்டு ரவுண்டு முடிஞ்சிருக்கு, அடுத்து செகண்ட் ரவுண்ட். இங்கே வருங்க, ஃபஸ்ட்டு ரவுண்டு முடித்தோடனே ஐடியா கொடுக்கக்கூடாது. செகண்ட் ரவுண்ட் என்ன தெரியுமா பேசுவாங்க? ஒரு பிரச்சனை சொன்னாங்க இல்லையா, அந்த பிரச்சனைக்கு ஐந்து விதமான தீர்வு சொல்லுவாங்க. இவங்களே பிரச்சனை, இவங்களே தீர்வு. என்ன சொல்லுவாங்க? எங்க நான் ஒரு பிரச்சனை சொன்னேன் இல்லையா, அதுக்கு இப்படி பண்ணலாங்க, இல்லை இல்லைங்க அப்படி வேண்டாங்க, இப்படி பண்ணலாங்க, அஞ்சு விதமான ஐடியா கொடுப்பாங்க, சொல்யூஷன், தீர்வு. அந்த அஞ்சு விதமான ஐடியா கொடுக்கும் பொழுது ஆண்கள் இது கரெக்டு அது கரெக்டுன்னு சொல்லக்கூடாது, அதுவும் பிடிக்காது பெண்களுக்கு. அவங்க சொல்லும் பொழுது ஓஹோ ஆமாம் அப்படியா, அப்படி பேசாமல் இருக்கணும். செகண்ட் ரவுண்டு முடிஞ்சிடும், கெஸ் வாங்குவாங்க, அவங்க மூஞ்சி பார்த்துட்டே உட்காந்துருக்கணும். தேர்டு ரவுண்டு, த ஃபைனல் கவுண்ட் டவுன், கிளைமேக்ஸ். தேர்ட் ரவுண்டு எப்படி தெரியுமா இருக்கும்? முதல்ல ஃபஸ்ட் ரவுண்டில் பிரச்சனை, செகண்ட் ரவுண்டில் அஞ்சு விதமான தீர்வு, தேர்ட் ரவுண்டில் இந்த அஞ்சு விதமான தீர்வில் எது நல்ல தீர்வு, த பெஸ்ட் சொல்யூஷன்னு அவங்களா சொல்லுவாங்க. சொல்லி முடிச்சுட்டு ஏங்க நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. கடைசியாக டீ வேணுமா காஃபி வேணுமா கேட்பாங்க. ரொம்ப நேரம் உட்காந்து கேட்டிங்க இல்லையா, வாங்கி குடிச்சிட்டு பேசாமல் போயிட்டே இருக்கணும். ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் பெண்களுக்கு கணவன் என்பது டம்மி பீஸ். இதை புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்காக வீட்டில் இருந்தீங்கன்னா குறும்பு உருப்படும். உங்கள் திறமை, உங்களுடைய பதில், உங்களுடைய கேள்வி ஞானம், உங்களுடைய திறமையெல்லாம் ரோட்டில் காட்டுங்க, யார்ட்டையோ காட்டுங்க, பொண்டாட்டிகிட்ட மட்டும் காட்டுறாதீங்க, மூஞ்சிலே குத்துவாங்க. அவங்ககிட்ட அவங்க பேசும்போது உட்காந்து பேசாமல் கேட்கணும். ஸோ புரிஞ்சுக்குங்க, நான் தமாஷா சொன்னேன், சீரியஸாக சொல்கிறேன். ஆண்கள் தனியாக உட்காந்து யோசிக்கும் பொழுது அவங்களுக்கு சக்தி அதிகமாகுது. பெண்கள் மற்றவங்ககிட்ட பேசும்போது குறுக்க யாரும் பேசாமல் அவங்க கேட்டாங்கன்னா பெண்களுக்கு சக்தி அதிகமாகுதுங்க.
இதை தான் சொல்ல வரக்காக ஜோக்காக சொல்லிட்டுருந்தேன் சரிங்களா. அதனால் ஒரு ரிக்வெஸ்ட் சொல்கிறேன், ஆண்கள் தயவு செய்து தினமும் ஒரு மணி நேரம் உங்கள் மனைவி பேசுகிறத உட்கார்ந்து ஊங்கொட்டியே ஆகணும். மினிமம் 1 hour, அவங்களுக்கு பத்தாது, மினிமம் 1 hour ஊங்கொட்டி ஆகணும். என்னமோ பேசிட்டோம். இந்த ஆண்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, பெண்கள் வந்து பேசும்போதே உருப்படியாக அதை பேசிடி அப்படிம்பாங்க. இங்கே பாருங்கள், எது உருப்படி எது உருப்படியில் எடுத்து சொல்லி அவங்களுக்கு பேசுனா பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன கேட்டு போக வேண்டியதானே. அதனால் எல்லா கணவனும் உங்கள் மனைவி நிம்மதியாக இருக்கணும்னா டெய்லி ஒரு மணி நேரம் ஃபோன்லேயோ நேர்லேயோ உட்காந்து அவங்க பேசுகிறத உட்காந்து ஜஸ்ட் ரிசீவ் பண்ணணும், சந்தோஷமாக தூங்கிடுவாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வீட்டு ஆண்கள் சொந்தமாக யோசிக்கும் பொழுது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணும்போது வீட்டை விட்டு ஓடி போயிடுறாங்க, புரிஞ்சுக்குங்க. ஒரு ஆம்பளைக்கு வீட்டில் நிம்மதி இல்லைன்னு சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு காரணம், யோசிக்கும் போது குறுக்கு குறுக்க பேசுறது தான். ஒன்றும் இல்லைங்க, உங்கள் வீட்டு ஆம்பளைய கோவப்படுத்தி வீட்டை விட்டு துரத்தணும்னா அதுக்கு ஒன்றே ஒன்று பண்ணிங்கன்னா போதும், கரெக்டாக 10 நிமிஷம் குறுக்கா, என்னங்க என்னங்க 10 நிமிஷம் குறுக்கா சொல்லி பாருங்க, வீட்டை விட்டு ஓடி போயிருவாங்க. ஏன்னா ஒன்று யோசிச்சுட்ருப்பாங்க, என்னங்க என்னம்மா இது விட்டுருவாங்களா, ஒன்றும் இல்லைங்க சும்மா கூப்பிட்டேன் சரிம்மா, மறுபடியும் அவர் இடத்த பிடிக்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆயிரும். அதுக்குள்ளே நீங்கள் என்னங்க என்னம்மா எங்கள் அம்மா வந்தாங்க சரி, என்னங்க பையன் கீழே விழுந்துட்டான் சரி, என்னாகும் ஒரே கோவம் வருமா, சனியை வீட்டில் தொந்தரவுன்னு சொல்லி வீட்டை விட்டு ஓடி போயிடுவாங்க. உண்மையில்லைங்க, ஒரு ஆண் வேலையை விட்டா நேராக வீட்டுக்கு வருவார்னா எந்த வீடு தெரியுமா, அந்த வீட்டில் மனைவி இவர் சொந்தமாக யோசிக்கும் போது நடுவில் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிற வீட்டுக்கு மட்டும்தான் கணவர்கள் நேரடியாக வீட்டுக்கு வர்றாங்க, இல்லைன்னா எங்கே சுற்றிட்டு இருக்கிறாங்க. இந்த நிறைய பார்க்கில் பாருங்கள், நிறைய ஆம்பளைக்கு தனியாக உட்காந்துட்டு இருப்பாங்க, ஏன் தெரியுமா, வீட்டில் போனால் தொந்தரவுன்னு சொல்லி வந்து பார்க்கில் வந்து உட்காந்துட்டு சுண்டல் சாப்பிட்டு உட்காந்துருக்குறாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி பாருங்கள், முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது அப்புறம் கூப்பிட்றேன், சுண்டல் வாங்கி சாப்பிட்றதா மீட்டிங். ரெண்டு பெண்கள் ரெண்டு ஆண்கள் சேர்ந்து தன் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதை கேள்விப்பட்டிருக்கீங்களா, ரெண்டு ஆண்கள் ஒன்றா உட்காந்து தன் பிரச்சனையை சால்வ் பண்ணிக்குவாங்க, எப்படி தெரியுமா, ஒன்றுமே பேச மாட்டாங்க, பேசாமல் உட்காந்துருப்பாங்க ஒரு மணி நேரம், ரெண்டு ஆண் உட்காந்துட்டே இருப்பாங்க, ரெண்டு பேரும் தேங்க்யூன்ட்டு பிரச்சனை சால்வ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ரெண்டு பெண்கள் சேர்ந்து எப்படி நம்ம பிரச்சனை சால்வ் பண்ணுவாங்க, ரெண்டு பெண்கள் பேசுகிறத கேட்டிருக்கீங்களா, கேமரா வச்சு ஷூட்டிங் எடுத்து கேட்டு பாருங்கள், ஒரே காமெடியாக இருக்கும். ரெண்டு பெண்கள் பேசும் பொழுது முதல்ல ஒரு பெண் ஆரம்பிப்பாங்க, எங்கள் வீட்டுக்கார அப்படி, பையன் இப்படி, பொண்ணு அப்படி அப்படின்னு. இந்த இன்னொரு அம்மா தெரியும் பண்ணுவாங்க, இன்னொரு லேடி பாருங்கள் ஐடியாவே கொடுக்க மாட்டாங்க, ஆமாங்க்கா அப்படிதான்க்கா சரிதான்க்கா ஆமாங்க்கா அப்படிதான்க்கா அப்படிதான் அப்படியே போயிட்டே இருக்கும் ஸ்பெச், கேட்கவே மாட்டாங்க சும்மா, ஆமாங்க்கா அப்படிதாக்கா ஆமாங்க்கா சரிங்க்கா நீங்கள் சொல்கிறதான் கரெக்டு, எதுக்குமே குறுக்க பேச மாட்டாங்க. இந்த லேடி எல்லா பிரச்சனையும் சொல்லி முடிச்சோடனே அந்த லேடி யாரும் ஏன் புருஷ் இப்படி தாங்க அப்படி தாங்க அப்படி தான் இந்த இந்த அம்மா மாறிடும், ஆமாக்கா அப்படி தாங்க்கா இப்படி முடிஞ்சு போச்சு, ரெண்டு பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு, ஒரு மணி நேரம் வீட்டுக்கு போயிடுவாங்க ரெண்டு பேரும். ஆண்கள் ரெண்டு பேரும் சும்மா உட்காந்துருந்தா பிரச்சனை தீரும், பெண்கள் ரெண்டு பேரும் பேசியிருந்தா பிரச்சனை தீரும், முடிஞ்சு போச்சு. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, கடைசி என்ன சொல்லுவோம், பெண்கள் பேசும்போது சக்தி கிடைக்குது, ஆண்கள் சும்மா இருந்தால் சக்தி கிடைக்குது, ரெண்டு பேரும் வேறு வேறு துறவம் தானே. பெண்களுக்கெல்லாம் ஒரே கோபம், இவர் எங்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாருன்னு, அவர் பேச மாட்டார், ஆண்களுக்கு ஒரே கோபம் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான்னு. ஸோ இயல்பு இயற்கை, அப்போ இயற்கையை புரிஞ்சுக்கிட்டா ஆண் பெண்ணுக்கு வித்தியாசம் புரிஞ்சிருச்சா, இனிமேல் ஒழுங்காக இருக்கலாம் வீட்டில். அதனால் நான் நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கங்க, உங்கள் ஆண் உங்கள் கணவர் உங்கள் வீட்டையே கதின்னு இருக்கணும்னா அவர் யோசிக்கும் போது குறுக்க போய் பேசாதீங்க, இதை ஒன்றை மட்டும் செஞ்சு பாருங்கள், எந்த ஆணும் வீட்டோடு வெளியே போக மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு மனைவிக்கிட்ட டெய்லி ஒரு மணி நேரம் பேசும்போது ஊங்கொட்டுங்க, நீங்கள் அவங்க பேசுறது மட்டும் கேட்டிங்கன்னா சொத்து நகை எதுவுமே வேண்டாங்க, படுத்து நிம்மதியாக தூங்கிடுவாங்க, வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம், செஞ்சு பாருங்கள் ஆச்சரியமாக இருக்கும். இதுதான் 50 பாயிண்டில் முதல் பாயிண்ட், இன்னும் 49 பாயிண்ட் இருக்கு. ரெண்டாவது பாயிண்ட், பெண் என்பது சூரியன் மாதிரி, ஆண் என்பது பூமி மாதிரி. நல்லா கேட்டுக்குங்க, பூமி என்ன பண்ணும், சூரியனை ஒரு நீள் வட்ட பாதையில் சுற்றிட்டு இருக்கா, நல்லா கேளுங்க, சூரியன் வந்து பெண் பூமி வந்து ஆண், ஒரு ஆண் என்ன பண்ணுவார், தூரமாக இருப்பார், மனைவி பக்கத்தில் வருவார் அப்புறம் ஓடி போயிடுவார்,
மவுடி வருவார் ஓடி போயிடுவார் ஒரு ஆண் எப்பவுமே பெண் பக்கத்தில் வருவார் தூரமாக போவார் இப்படி சுற்றிக்கிட்டே தான் இருப்பாரே தவிர பெண்கள் கூடயே ஆண்கள் இருக்க மாட்டாங்க போனால் ரொம்ப தூரம் போகவும் மாட்டாங்க இதுக்கு இதுதான் உதாரணம் நல்ல உதாரணம் பூமி சூரியன் எப்படி சுற்றுது ஒரு நீள்வட்ட பாதையிலையா ஆண்கள் பெண்களை நீள்வட்ட பாதையில் தான் சுற்றுவார்கள் அது எப்படின்னா தூரமாக இருப்பாங்க பக்கத்தில் வருவாங்க நீங்கள் பேச ஆரம்பிச்சிருவீங்க அவருக்கு எனர்ஜியெல்லாம் லாஸ் ஆயிரும் பயந்து ஓடுவார் தனியாக போய் யோசிச்சோடனே எனர்ஜி கிடச்சிருமா மறுபடி பக்கத்தில் வருவார் நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க எனர்ஜி டவுன் ஆயிரும் வீக் ஆயிரும் சார்ஜ் போயிடும் சார்ஜ் ஏற்றுறதுக்கு போகிறாரு சார்ஜ் போட்டால் வருவார் த ரூல்ஸ் இதை புரிஞ்சுக்கிட்டு பெண்கள் பக்கத்தில் வரும்போது பேசிக்கங்க தூரம் போனால் விடுங்க தூரம் போகும்போது இழுத்திங்கன்னா சண்டை வரும் புரிஞ்சுங்களா அவர் வருவார் போயிடுவார் அப்படின்னு நினச்சிக்கங்க கூடவே இருக்க மாட்டார் அதுக்காக போனால் வராமலாம் போக மாட்டார் போனால் நீங்கள் பேசாமல் இருந்தே திரும்பி வருவார் நீங்கள் கூடவே போனால் போயிட்டே இருப்பார் அவர் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒரு கணவன் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறார் திடீர்னு அமெரிக்காவுக்கு 30 நாள் யூஎஸ்க்கு ட்ரைனிங் அனுப்புகிறாங்க இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் ஆஃபீஸ் ட்ரைனிங் போயிட்டார் அந்த 30 நாளும் உள்ள ஃபோனே பேசக்கூடாதாமா எப்படி இருக்கும் அவர் உங்ககிட்ட பேசியிருக்க மாட்டாரா மனைவிக்கிட்ட நல்லா கேளுங்க ஒரு கணவன் 30 நாளும் ஃபோன் பேசாமல் மனைவிக்கிட்ட பேசாமல் இருந்தால் எப்படி இருக்கும் சந்தோஷமாக எனர்ஜெட்டிக் ஆயிடுவார் மனைவி என்ன பண்ணுவாங்க 30 நாள் கணவன்கிட்ட பேசாமல் வீக்காக இருவாங்களா ஏன்னா பேசினா சந்தோஷமா 30 நாள் வீக்காக இருப்பாங்க கணவன் சந்தோஷமாக வருவார் 30 நாள் பேசாமல் இருந்துட்டு திரும்பி வராரா வந்தவுடனே என்ன பண்ணுவீங்க மனைவி 30 நாள் நடந்த விஷயத்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்படிங்க அப்படிங்க அப்படிங்க அப்படிங்கன்னு ஒரு நாள்லேயே அவ்வளோ பேசுகிறனீங்க 30 நாள் எவ்வளோ பேசுவீங்க இவர் வந்து தெம்பாக குறவார் இப்படி 30 நாள் எனர்ஜி நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க இப்படிங்க அப்படிங்க முதல் நாள் இப்படி ஆச்சுங்க அப்படி ஆச்சுங்க இப்படி ஆச்சுங்க மச்சம் வந்தா மாமா வந்தா பேச ஆரம்பிப்பீங்களா இவர் இப்படி உட்காந்துருப்பாரா அரை மணி நேரம் கழிச்சு இப்படி ஆயிடுவார் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் புரிஞ்சுக்கங்க ஒரு ஆணுக்கு அதிகமாக சக்தி செலவாகிற ஒரே விஷயம் பெண்கள் பேசுகிறத உட்காந்து கேட்குறது தான் கேட்டு பாருங்கள் ஒரு ஆண் எனர்ஜிட்டிக்காக பாருங்கள் பெண்கள் பேசும்போது கேட்டே இருக்காரா கேட்க 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 இவருக்கு எனர்ஜி அப்படியே கம்மியாயிட்டே வருங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் ரொம்ப கம்மியாயிரும் புரிஞ்சுக்கங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆண் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தான் கெப்பாசிட்டி ஒரு மணி நேரத்துக்கு மேலே உலகத்தில் எந்த ஆம்பளையும் பெண்கள் பேசுறத ரிசீவ் பண்ண முடியாதுங்க வீக்காயிருவாங்க ஒருத்தர் 3 மணி நேரம் பேசுறத கேட்குறாருன்னா மிகப்பெரிய ஆளவங்கள்லாம் புரிஞ்சுக்குங்க எதுக்கு சொல்ல வரேன்னா பெண்கள் ஆண்கள்கிட்ட 1 மணி நேரம் தொடர்ந்து பேசும்போது கேட்குறாங்களா கேட்கும்போது வீக்காயிருவாங்களா அப்பத்தா ஆண்கள் பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க எதுக்கு சொல்லுவாங்க வீக்காயிட்டேன்னு சொல்ல மாட்டாங்க விட்டு ஓட பார்ப்பாங்களா பொய் சொல்லுவாங்க எனக்கு தலைவலிக்குது நான் போய் தூங்குறேன் எனக்கு முக்கியமான அசைன்மெண்ட் இருக்குது நான் போய் பண்ணுறேன் ஆஃபீஸ் போகணும் டிவி பார்க்கணும் சொல்கிறாங்களா இல்லையா நல்லா கேளுங்க ஒரு கணவன்கிட்ட 1 மணி நேரம் பேசி பாருங்கள் கரெக்டாக 1 மணி நேரம் ரிசீவ் பண்ணுவார் ஆசையாக கேட்டிருப்பார் ஒரு 1 ஹவர் கழித்து வீக் ஆயிடுவாரா ஆனால் அந்த பெண் 1 ஹவர் கழித்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்களா பேச பேச பெண்ணுக்கு சக்தி அதிகமாகுமா 1 மணி நேரம் கணவன்கிட்ட பெண் பேசணுன்னே எனர்ஜிட்டிக் ஆயிடுவாரா பெண்களுக்கு எனர்ஜி அதிகமாயிருமா சந்தோஷமாக இருப்பாங்க இந்த ஆள் வீக்காக இருப்பாரா இவர் ஓட பார்ப்பாரா எல்லா பெண்களும் கோவப்படுவாங்க போங்க நான் இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் நீங்கள் போகிறேன்னு சொல்கிறீங்க ஹலோ அந்த சந்தோஷமே அவர்கிட்டருந்து பிடுங்கினது தான் அதனால் பெண்கள் புரிஞ்சுக்குங்க 1 மணி நேரத்துக்கு மேலே ஒரு ஆண்கிட்ட பேசாதீங்க தாங்க முடியாதுங்க பாவங்க 1 மணி நேரம் பேசுனீங்கன்னா அவர் மூஞ்சி ரியாக்ஷன் தெரியும் அவர் ஏதோ அன்னீசியாக இருப்பார் அப்போ என்ன பண்ணுங்க ஓஹோ இவர் கெப்பாசிட்டி அவ்வளோதான்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி துரத்தி விட்டுருங்க எங்கேயும் வெளியெல்லாம் போக வேண்டாம் உங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூமில் போட்டு பூட்டிடுங்க ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ரூமில் ஒரு ஆணை பூட்டி வச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருப்பார் தெரியுமா ஏன்னா இவங்கெல்லாம் கோகில் வர்ற ஆளுங்க அவ்வா தனியாக நிம்மதியாக இருப்பார் உலகத்தில் எந்த பெண்ணும் ஒரு வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சு பாருங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது இப்படி 1 மணி நேரம் வீட்டில் பூட்டிட்டீங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் 1 மணி நேரம் தனியாக இருந்த உடனே அவர் எனர்ஜி வந்துடுமா மறுபடி கதவை திறந்து 1 மணி நேரம் பேசுங்க 1 மணி நேரம் பூட்டி வைங்க தெளிய வச்சு அடிங்க மொத்தமாக அடிக்காதீங்க
ஸோ புரிஞ்சுக்கங்க, ஒரு ஆண் சக்தி அதிகமாக இருக்கும் பொழுது தன் மனைவி நோக்கி வராரு, மனைவி பேசுகிறத கேட்க கேட்க வீக் ஆகிறாரு, உடனே வெளியே போகிறாரு. விடுங்க, உங்களுக்கு நல்லா தெரியும் அவர் வீக் ஆகிட்டார் தெரிஞ்சால் விட்டு ஒரு மணி நேரம் அவர்கிட்ட பேசாமல் இருந்து பாருங்க, சக்தி கிடச்சி மறுபடியும் அன்பாக பேசுவார் அவங்ககிட்ட. இதான் ரூல்ஸ், சரிங்களா? இதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் வீட்டில் வாழ்ந்து பாருங்கள், எந்த இடத்துல சண்டை வருதுன்னு கண்டுபிடிச்சிடலாங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், பெண்கள் உங்கள் கணவன்கிட்ட ஒரு காரியத்தை சாதிக்கணும்னா ஒரு சூப்பர் டெக்னிக் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் கணவன்கிட்ட போயிட்டு, ஏங்க வர ஞாயிற்றுக்கிழமை நான் சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேளுங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா ஆம்பளைகளும் ஒரே மாதிரி சொல்லுவாங்க, கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல மாட்டாங்க, போக மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, டிஃப்ரெண்ட்டாக ஞாயிற்றுக்கிழமையா சரி பார்க்கலாம். இது பெண்களுக்கு பயங்கர கோபம், ஏ ஒன்று கூட்டிகிட்டு போகன்னு சொல்லு, இல்லை மாட்டேன்னு சொல்லு, அந்த இடத்துல கோபமா? ஒரு ஐடியா சொல்கிறேன், உங்கள் கணவன்கிட்ட ஒரு காரியம் நடக்கணும்னா நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, எடுத்த உடனே என்ன கேள்வியோ கேட்காதீங்க, சரியா? முக்கியமான கேள்வி மட்டும் ஓரமாக வச்சுருங்க. அவர்கிட்ட போயிட்டு, ஏங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி உட்கார வச்சு தேவையில்லாமல் ஒரு மணி நேரம் பேசுங்க. என் தம்பி வந்தாங்க, அப்படி போச்சுங்க, இப்படி போச்சுங்க, ஃப்ரெண்டு வந்தாங்க, ஃபோன் பண்ணாங்க, பால் குட்டி போச்சுங்க, போன வச்சுங்க, எல்லாம் பேசிகிட்டே இருங்க. ஒரு மணி நேரம் தொடர்ந்து பேசணுன்னே வீக்காக இருப்பாரா? அப்போது ஏங்க வர ஞாயிற்றுக்கிழமை சினிமாக்கு, சரியும் பாரு. இதுதான் டெக்னிக், சிம்பிள் டெக்னிக். நகை வாங்கி கொடுக்க, சரியும் பாரு. என்ன வேணால் கேளுங்க, ஒரு ஆம்பளை கிட்ட ஒரு மணி நேரம் பேசி அவரை வீக் பண்ணிவிட்டு என்ன வேணால் கேளுங்க, உடனே சரியும் பாரு. ஏன் தெரியுமா? மாட்டேன்னு சொன்னால் இன்னும் ஒரு மணி நேரம் பேசிடுவாளோங்கிற பயம்தான். அடுத்த பாயிண்ட் இங்கே பாருங்கள், பெண்களுக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாம் வேறு, ஆண்களுக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாம் வேறு. பெண்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஆண்களுக்கு என்னென்னே தெரியாது, ஆண்களுக்கு பிடிச்ச விஷயம் பெண்களுக்கு என்னென்னே தெரியாது. இதுதாங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒற்றுமை இல்லை. அது சொல்லிட்டா, ஆண்களுக்கு என்ன பிடிக்கும்னா வீரம், தைரியம், தன்னம்பிக்கை, புகழ், டேலண்ட், வியாபாரம், இதெல்லாம் ஆண்களுக்கு பிடிக்கும். பெண்களுக்கு அதெல்லாம் என்னென்னே தெரியாது. பெண்களுக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? பெண்களுக்கு அன்பு, லவ், கம்பேஷன், கருணை, காதல், அக்கறை, கேர், பாதுகாப்பு, செக்யூரிட்டி, இதெல்லாம் பெண்களுக்கு பிடிக்குங்க. இதெல்லாம் எந்த ஆண்களுக்கும் அது என்ன என்னென்னு தெரியாதுங்க. புரிஞ்சுக்குங்க, ஆண்களுக்கு பிடிச்ச விஷயமெல்லாம் பெண்களுக்கு தெரியாது, பெண்களுக்கு பிடிச்ச விஷயமெல்லாம் ஆண்களுக்கு தெரியாது. இப்படி இருக்கிறனால என்ன ஆகுதுன்னா, ஒருத்தரை ஒருத்தரை சந்தோஷப்படுத்திக்க முடியலைங்க. இப்போ சொல்கிறேன் கேளுங்க, அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு வீட்டில் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமாக வாழலாங்க. முதல்ல ஆண்களை பார்க்கலாம், ஆண்களுக்கு திறமை எல்லாம் பிடிக்குங்க. உங்கள் கணவன் பிஸ்னஸ் பண்ணுறாரு, தப்பு தப்பாக பண்ணுறாருங்க, வியாபாரத்தில் நஷ்டம். அந்த நேரத்தில் எந்த மனைவியாவது உங்கள் கணவன்கிட்ட, ஐயோ என்னையா பிஸ்னஸ் பண்ணுற, என் தம்பி பிஸ்னஸ் பண்ணுறான் பாரு, சூப்பரா சின்ன பையன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது என்னது, அவருடைய திறமையை அசிங்கப்படுத்துகிற மாதிரி வார்த்தை தானே. நீங்கள் எவ்வளவு நல்ல மனைவியாக இருந்தாலும் அந்த வார்த்தை ஆள் மனதில் மிகப்பெரிய ஒரு பதிவை ஏற்படுத்தி உங்கள் மேலே அவருக்கு வெறுப்பை ஏற்படுத்தும். எக்காரணம் கொண்டும் இந்த மாதிரி டைலாக உங்கள் கணவன்கிட்ட பேசவே கூடாது. அவருடைய வியாபார திறமையையும் உங்கள் அப்பாவோட வியாபார திறமையும் கம்பேர் பண்ணி பேசக்கூடாது, அவர் அவர் தான். அதனால் பெண்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, ஆண்களை சில விஷயத்தில் கிண்டல் பண்ணி பேசுனீங்கன்னா தாங்கவே முடியாது, ஆனால் எந்த ஆண்களுக்கும் அதுவே தெரியாது. நான் சொன்னதுக்கப்புறம் இப்போ தான் தெரியும். அதனால தான் உங்கள் மேலே கோபம்னு அவளுக்கே தெரியாது, அது உள்ளே பதிவாயிரும். அதனால் உங்கள் கணவன் தப்பு தப்பாக பிஸ்னஸ் பண்ணாலும், ஏங்க நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, இன்னும் நல்லா பண்ணுங்கன்னு அப்ரிஷியேட் பண்ணுமே தவிர கம்பேர் பண்ணி பேசவே கூடாது. நோ கம்பேரிசன் வித் அதர் ஜென்ஸ். அதே மாதிரி அந்த திறமை டேலண்ட் இருக்கு இல்லையா, அதில் எல்லாம் கம்பேர் பண்ணி பேசவே கூடாதுங்க. புரிஞ்சுக்குங்க, ஒரு ஆண் ஒரு கணவன் ஒரு மனைவியை காரில் வச்சு கூட்டிகிட்டு போவார், ஒரு கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார், கல்யாண மண்டபத்துக்கு.
பைபாஸ் ரோட்ல போயிட்டு இருக்காரு. நல்லா கேளுங்க, ரைட்ல திரும்பினா நேரா ஒரே ரோடு மண்டபத்துக்கு போகும். மனைவிக்கு தெரிஞ்சு போச்சு. மனைவி சொல்றாங்க, எங்க ரைட்ல திருப்பங்க நேரா போகுது அப்படின்னு. இந்த கணவன், இருமா எனக்கு ரூட் நல்லா தெரியும்னு இவர் கூகுள் மேப்ல பார்த்துட்டு தப்பு தப்பா கூட்டிட்டு போய் 4 கிலோமீட்டர் சுத்திட்டு வர்றாரு. தெரிஞ்சு போச்சு மனைவிக்கு, தப்பு தப்பா ஓட்டிட்டு வந்துட்டாருன்னு. தெரிஞ்சு போன உடனே இறங்கின உடனே, யோ என்னையா கார் ஓட்டுற, ஒரு ரூட்டு பார்க்க தெரியலையே அப்படின்னு திட்டினீங்கன்னா அந்த கணவனுக்கு ஆள் மனதில் பதிவாயிரும். அதுக்கப்புறம் உங்களை பிடிக்கவே பிடிக்காது. அது உண்மைதாங்க, ஆனால் சொல்லக்கூடாது. புரிஞ்சுக்குங்க. உடனே கேட்பீங்க, அப்போ உண்மையை சொல்லக்கூடாதா? நான் திருப்பி கேட்குறேன், பெண்கள் அழகு அப்படிங்கிற விஷயத்துக்கு நீங்கள் அடிமை தானே? உங்களை விட ஜெனிலியா அழகாக இருக்கான்னு சொன்னால் கோவம் வருதா இல்லையா? உங்களை விட எங்கள் உன்னை விட எங்கள் அம்மா அழகிடி அப்படின்னு சொன்னால் எவ்வளோ கோவம் வருது? அப்போது அந்த அழகுங்கிற விஷயத்தை மட்டும் வேற ஒருத்தர் கம்பேர் பண்ணும்பொழுது ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு கோவம் வருமோ அதே மாதிரி தான் ஒரு ஆணுக்கு தன் திறமையை மட்டும் மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது அதே கோபம்தான் வரும். அதனால் எக்காரணம் கொண்டும் நீங்கள் அதை சொல்லக்கூடாதுங்க. ஏங்க என்ன கேட்குறேன்னா, பொய் சொல்லுங்க. எப்படி பொய் சொல்லணும்? அந்த ரூட்டுக்கு மாற்றி மாற்றி கூட்டிகிட்டு வந்தார் இல்லையா, வந்த உடனே தெரிஞ்சு போச்சு தப்பு தப்பாக கூட்டு வந்துட்டாருன்னு அதை சொல்லாமல், ஏங்க உங்களுக்கு மட்டும் எப்படிங்க ஷார்ட்கட் நிறையா தெரியுதுன்னு நீங்கள் வாட்டுக்கு போயிருங்க, அதுக்கு சந்தோஷமாக இருந்துட்டு போகுது. ஏங்க நீங்கள் எவ்வளோ மொக்கையாக இருந்தாலும் அழகாக இருக்கீங்கன்னு அவங்க பொய் சொல்கிறாங்களா இல்லையா, அந்த மாதிரி திருப்பி சொல்லுங்களேன். இல்லை அவ்வளோதானே உங்களுக்கு? அதே மாதிரி வீரம்ங்க, ஆண்களுக்கு வீரனும் ரொம்ப பிடிக்கும். தான் ஒரு வீரன், தான் ஒரு திறமையானவன், தான் புகழ் மிக்கவன் அப்படிங்கிறத தன் மனைவி கிட்ட நிரூபிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு ரகசியம் சொல்கிற கேளுங்க, உலகத்தில் யார் ஒரு கணவனை புகழ்ந்து பேசினாலும் அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் சந்தோஷம் இருக்காதுங்க. தன் மனைவி தன்னை திறமையானவன் வீரமானவன் சொல்லும் பொழுது கிடைக்கிற சந்தோஷத்துக்கு உயிரியே கொடுப்பாங்க. பொய்யாவது சொல்லுங்க, அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. இதெல்லாம் யாருமே சொன்னதே இல்லைங்க. இந்த மாதிரிலாம் உங்கள் கணவர் நைட்டு 8 மணிக்கு வீட்டுக்கு வராரு, நல்லா கேட்டுக்குங்க, கதவை திறக்கிறாரு, பார்க்குறீங்க உடம்பெல்லாம் ஒரே ரத்தம், பல்லெல்லாம் உடஞ்சிருக்கு, வாயெல்லாம் கிழிஞ்சிருக்கு, சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு, நல்லா தெரிஞ்சிருச்சு எங்கேயோ அடி வாங்கிட்டு வந்திருக்காருன்னு. அப்போ மட்டும் மனைவி, ஏங்க எதுக்குங்க ரவுடிக்கிட்டலாம் போய் வம்பழுத்தீங்க, இப்படி போட்டு அடிச்சிருக்காங்களே அப்படின்னு அழுது பாருங்க. அடி வாங்கினது கூட வலிக்காது. நீங்கள் அவர் வீரத்தை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசுனீங்க இல்லையா, அவ்வளோ வலி வலிக்கும், தாங்க முடியாதுங்க. அந்த மாதிரி நேரத்தில் அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. எப்படி தெரியுமா பேசணும்? ஏங்க சந்தோஷமா, ஏங்க அடி எடுத்த நீங்களே இப்படி இருக்கீங்கன்னா அடி வாங்குற உயிரோடு இருப்பாங்க. கேட்டு பாருங்க. அது ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா சின்ன பிரச்சனை, அது மாதிரி தூங்கிருக்கு சந்தோஷமா. ஆண்களுக்கு வீரம் திறமை புகழ் தன்னம்பிக்கையெல்லாம் பிடிக்குங்க, அதுக்காக தாங்க உயிரை விடுறாங்க. அதை பெண்கள் கொடுக்கறதே இல்லை. எல்லா பெண்களும் தன் கணவனை கிண்டல் பண்ணுறது ஒரு ஒரு ஜாலியாக நினச்சிக்கிறீங்க, பட் அப்படி கிடையாது. அதுதான் உங்களை விட்டு ஓடுறாரு. அவங்கெல்லாம் பக்கத்துலேயே வரக்க ஏன் பிடிக்கலன்னா நீங்கள் ஊரெல்லாம் பெருமையாக பேசுவாங்க, வீட்டுக்கு வந்து அப்படின்னு முடிஞ்சு போச்சு. உண்மையில் இங்கே எல்லா பெரிய பெரிய விஐபி பெரிய பெரிய ஆளுங்க கஷ்டப்பட்டு தனுசெல்லாம் நடிச்சிட்டு வீட்டுக்கு வருவார். அந்த மனைவி வந்துட்டு நல்லாவே இல்லைன்னா அசிங்கமாக இருக்கும். ஊரெல்லாம் நல்லா நடிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. மனைவி சொல்லலைன்னா கஷ்டமாக இருக்குமா இல்லையா? தன் மனைவி கிட்ட இந்த வார்த்தை வாங்குறதுக்கு ஆண்கள் அலையிறாங்க. கொடுத்துட்டு போங்களே. அதனால் ஒரு ஆணுக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லிட்டேன்னா, வீரம் தன்னம்பிக்கை தைரியம் டேலண்ட்டு இதெல்லாம் இருக்காது பட் பிடிக்கும். நீங்கள் அப்ரிசியேட் பண்ணணும். இருக்கோ இல்லையோ, சும்மா சூப்பராக இருக்கீங்க வீரங்களை சொல்லிகிட்டே இருக்கணும். சரி, அடுத்தது பெண்களுக்கு வரலாம். பெண்களுக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அன்பு லவ், கம்பேஷன் கருணை, பாதுகாப்பு செக்யூரிட்டி, அக்கறை கேர். இதெல்லாம் என்னென்னு ஆண்களுக்கு தெரியவே தெரியாது. வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாதுங்க ஆண்களுக்கு. இந்த பெண்களுக்கு இந்த அழகு அன்பு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, லவ் பண்ணும்போது டெய்லி ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்கிறாங்க. கல்யாணம் முடித்தோடனே சொல்கிறதே இல்லை. அங்கே தாங்க எங்கள் காசாக பணமாக டெய்லி ஒரு முறை ஐ லவ் யூ சொன்னால் என்னப்போ? ஸோ புரிஞ்சுக்குங்க,
பெண்கள் விஷயத்தில் எப்படின்னா, ஒன்று கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த நாள் அதோட அதிகமாக கொடுத்தா மட்டும் சந்தோஷப்படுவாங்க. அப்போ ஆரம்பத்துலேருந்து கம்மியாக கொடுத்துருக்கணும். முதல்ல டெய்லி நாலு ஐலேவி சொல்லிட்டிங்கன்னா நாலை விட ஒன்று அதிகமானால் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கும். ஒன்று நாலு மெயின்டைன் பண்ணணும், மூணு பண்ணால் கோபம் வந்துடும். அதனால் காதலிக்கும்போது ஆரம்பத்தில் புது பொண்டாட்டியாக இருக்கும்பொழுது எப்படியெல்லாம் லவ் பண்ணுறீங்களோ அந்த லவ்வை மட்டும் ஞாபகம் வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள். ஏங்க, ஒரு நாளைக்கு நாலு முறை ஐலேவி சொல்ல தெரியாது? நான் கேட்குறேன், உங்கள் ஆஃபீஸ் மேனேஜர் 15,000 ரூபா சம்பளம், கேவலம் ஒரு 15,000 ரூபா சம்பளத்துக்கு மேனேஜர்கிட்ட குட் மார்னிங் சார், குட் ஈவினிங் சார்னு கரெக்டாக வரும்போது சொல்லிட்டு இருக்கிறீங்களா? பிடிச்சிருக்கோ இல்லையோ மேனேஜருக்கு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? அதே மாதிரி ஆண்கள் எப்பொழுதுமே பெண்களுக்கு டெய்லி எந்த ஒரு காரியம் செய்யும்போது சும்மா சொல்லுங்களேன், ஐ லவ் யூ. அதை பேசி முடிக்கும் போது ஓகே சும்மா ஆ ஆ வச்சு அப்படின்னு ஏன் குரங்கு மாதிரி பேசுகிறீங்க? கடைசியா ஓகே ஒரு நிமிஷம் ஐ லவ் யூ முடிஞ்சு போச்சு. அந்த ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் வேலை சந்தோஷமாக இருப்பாங்களா இல்லையா? ஸோ ஆண்கள் எப்பொழுதுமே அந்த பெண்ணை நான் உன் காதலிக்கிறேன் அப்படிங்கிறத அன்பாக இருக்கிறேங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு சொல்ல சொல்ல பிடிக்கும். ஒரு நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பாக, அதாவது அடிக்கடி சொல்லணுங்க. மூணு நேரம் சாப்பிட்றமா, மூணு நேரம் சொல்லணும். இது லவ். அடுத்தது கேர், பாதுகாப்பு, சரிங்களா? செக்யூரிட்டி, அதை பற்றி பார்க்கலாம். செக்யூரிட்டி பாருங்க, ஒரு பெண் தன் கணவன் என்னை காப்பாத்துறாரா பாதுகாப்பாக இருக்காராங்கிறத டெய்லி டெஸ்ட் வச்சுட்டே இருப்பாங்க, பாஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு பெண் திடீர்னு சந்தேகம் வந்துடும், என்னை இவர் பாதுகாப்பாரா? இங்கே பாருங்க, ஒன்றும் இல்லை, அவங்க வீட்டில் ஒரு பாம்பு வந்துடும், சரிங்களா? நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க, டக்குன்னு ஃபோன் எடுத்து பாம்பு இருந்து அடிச்சுட்டு போக வேண்டியதானே, பக்கத்தால் கூப்பிட வேண்டியதானே? ஹஸ்பண்டுக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க, ஏங்க ஒரு பாம்பு நாள் இருக்குங்க. அவர் என்ன பண்ண போறாரு? அங்கே இருக்காரு. இருந்தாலும் அது என்ன தெரியுமா, என்ன நீ பாதுகாக்கிறியா இல்லையா செக் பண்ணுறாங்க. எனக்கு அதான் தோணுங்க, பாம்பு இருக்குது, அவர் எங்கேயோ இருக்கிறாரு, என்ன பண்ண முடியும்? இருந்தாலும் ஃபோன் பண்ண, ஏன் தெரியுமா? அப்போ உடனே அப்படியா பாம்பு இருக்கா, பக்கத்தில் யாராவது ஆம்பளை இருந்தால் கூப்பிடுன்னு சொன்னீங்கன்னா கோவம் வந்துடும். அதாவது அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி ரியாக்ஷன் பண்ணுறீங்க? உடனே அப்படியா இதோ நான் கிளம்புறேன் அந்த மாதிரி, அதாவது அவங்கள பாதுகாக்கிற மாதிரி ஒரு நிமிஷம் நான் பக்கத்தில் ஃபோன் பண்ணி நாலு பேர்த்து வர சொல்கிறேன் அந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கணும். அவங்க பாம்பு அடிச்சுட்டு அவங்க போயிடுவாங்க தெரியும், இருந்தாலும் என்னை இவர் பாதுகாக்கிறாரா அப்படிங்கிற செக் பண்ணுறக்காக ஒரு ஃபோன் பண்ணுவாங்க. அப்போ கொடுக்குற ரியாக்ஷனை பொறுத்து இது நம்மளை பாதுகாக்கலேன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கணவனை மனைவிக்கு பிடிக்காது. இன்னொரு உதாரணம் சொல்ல கேளுங்க, அதாவது கணவனும் மனைவியும் ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, சரிங்களா? நாலு ரவுடி பசங்க உங்கள் மனைவியை கிண்டல் பண்ணுறாங்க. உடனே கணவன் இந்த மனைவி பிடிச்சி, ஏய் சீக்கிரமா, ஏய் சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாண்டி இழுத்துட்டு போங்க பார்க்கலாம், அப்படியே கோபரும். இந்த மனுஷனை நம்பி கழுத்து நீட்டினமேன்னு ரவுடி பையனை பார்த்து பயந்து இழுத்துட்டு போகிறாரே அப்படின்னு, புரிஞ்சுங்களா? எப்படி ரியாக்ட் பண்ணணும்? அந்த இடத்துல தான் என் மனைவியை நான் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வேன்ங்கிறது நிரூபிக்கிற நல்ல சான்ஸ், தெரியுமா? என்ன பண்ணணும்? இங்கே பாருங்க, கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா ரவுடிட்டு அடி வாங்கிட்டு தான் வருவீங்க, இருந்தாலும் ஒரு ரியாக்ஷன். இங்கே பாரு, ஏ நீ போ, ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போ, நான் வரேன், எங்க வேண்டாம் பேசாமா, சொன்னா கேளு, கிண்டல் பண்ணிட்டாங்கல்ல, நீ போ சொன்னா கேளு, நீ போ, நான் வரேன். அவங்க கைப்பிடிச்சி நீங்கள் வாங்க அப்படிம்பாங்க, தெரியும் விட்டா அடி வாங்கிட்டு வருவீங்கன்னு. நீங்கள் பேசாம வாங்க அப்படி, ஏ சொன்ன டக்கால்ட்டி, ஒரு நம்பிக்கை, ஓகே இவர் நமக்கு சண்டை போகிறப்பா, சும்மா சண்டை போடலாம் போக முடியாது, போனால் கண்டிப்பாக அடி வாங்கிட்டு வருவோம், சும்மா ஒரு கத்து காமிக்கணும், பிடிக்கும் அவங்களுக்கு, அப்பா நம்ம கணவர் அடிக்கலாம் போகிறாரா அப்படின்னு. எல்லாத்தையும் ஊரெல்லாம் சொல்லுவாங்க, போய் நாலு ரவுடி அப்படி இருக்கிறாங்க, எங்கள் ஹஸ்பண்டு போகிறாரு தெரியுங்களா, பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு பெருமையாக பேசுவாங்க. ஸோ அவங்கள பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயம் எப்போல்லாம் நடக்குதோ அப்போ ஆண்கள் தவற விடும் பொழுது அந்த மனைவிக்கு அந்த கணவனை பிடிக்கிறது இல்லை. ஏங்க நான் மறுபடியும் சொல்கிறேங்க, நான் இந்த ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசுகிறேன் இல்லையா, இந்த மாதிரி ஆங்கிளில் இதுவரைக்கும் யாருமே இவ்வளவு தெளிவாக கொடுத்ததே இல்லைங்க. ஒரு பெண்ணுக்கே நான் பேசுனதுக்கப்புறம் தான் ஒரு பெண்ணுக்கு என்ன பிடிக்கும்னு பெண்ணுக்கே தெரியும், ஒரு ஆணுக்கு என்ன பிடிக்கும்னு ஆணுக்கே தெரியுங்க. அடுத்தது அக்கறை, கேர். பெண்களுக்கு அக்கறைனா ரொம்ப பிடிக்குங்க. தன் கணவர் என்னை அக்கறையோடு கேர் எடுத்துக்கிறாரா, அந்த அக்கறை இருக்காங்கிறத செக் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், நிறைய ஆண்கள் உங்கள் வீட்டில் உங்கள் வாழ்க்கையில்
பத்து முறையாவது ஃபீவர் வந்து வீட்டில் படுத்திருப்பீங்களா? காய்ச்சல் வந்து ஒரு ஆண் வீட்டில் காய்ச்சல் வந்து படுத்தா இந்த பெண்கள் எப்படி அக்கறையோடு கவனிக்கிறாங்கிறது பார்க்குறமா இல்லையா? இதெல்லாம் யாருக்கும் ஆண்களுக்கு தெரியாதுங்க. ஒரு ஆண் காய்ச்சலில் படுத்திருக்கும் பொழுது பெட்ஷீட் போத்தி விடுறது, ஃபேன் ஆஃப் பண்ணுறது, ஃபேன் போடுறது, குழந்தைங்க டிவி போடும்போதே போ குழந்தைங்க போங்க வெளியே விளையாடுங்க அங்கிள் பார் தூங்குறாரு அப்படின்னு சொல்லி துரத்தி விடுறது, சுதுணி வேணுமானு கேட்குறது, இந்த மாதிரி ஒரு கேர் ஒரு அக்கறையோடு கவனிக்கிறாங்க இல்லையா? அவன் கவனிக்கும் போது பாருங்கள் அதில் அக்கறை இருக்கும். ஆனால் என்ன ஒரு பெரிய ஒரு பிரச்சனைன்னா, பொதுவாக பெண்கள் காய்ச்சல் வந்து படுக்கவே மாட்டாங்க, ஆண்கள் தான் படுப்பாங்கன்னு வச்சுங்களேன். என்றைக்காவது ஒரு நாள் ஒரு பெண் வீட்டில் காய்ச்சல் வந்து படுத்துட்டா அவங்க மனசுக்குள்ளே ஏக்கம் இருக்குங்க. நம்ம 15 முறை இவர் காய்ச்சல் வரும்போது கவனித்தோமே, இவர் நமக்காக ஒரு செகண்ட் கவனிக்க மாட்டாரான்னு காய்ச்சலை விட இந்த எண்ணம் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் எல்லா ஆண்களும் செய்கிற தவறு என்ன தெரியுமா? பெரிய புத்திசாலி மாதிரி சட்டு மாட்டிட்டு சுட்கேஸ் எடுத்துகிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டு, ஏமா எங்கே இருக்கு நீ? ஓ அங்கே படுத்துருக்கியா? காய்ச்சல் ஆனுக்கு சரி நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன், நான் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன், உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிக்க வருவாங்க. அப்போ நீ என்ன பண்ணுற? புரிஞ்சுக்குங்க, இதெல்லாம் ரைட் சான்ஸுங்க. நம்ம மனைவிக்கு நான் உண்மையில் அக்கறையாக இருக்கேன்னு காட்டுறக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிதா? எங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது மட்டும் கிளையண்ட்டுக்கிட்ட யோசிக்கிறீங்களா? எப்படியெல்லாம் ஒரு கிளையண்ட்டை சந்தோஷப்படுத்தி அப்ரிஷியேட் பண்ணி அவளை வந்து இம்ப்ரெஸ் பண்ணி அவர்கிட்ட பிஸ்னஸ் வாங்குறதுன்னு யோசிக்கிறோமா? அதை யோசிக்கிற மாதிரி தன் மனைவிக்கிட்ட எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறங்கிறத டெய்லி யோசிச்சு ஏதோ ஒன்று சான்ஸ் கிடச்சா பயன்படுத்தணுங்க. நான் என்ன சொல்கிறேன், அந்த மாதிரி என்றைக்காவது உங்கள் மனைவி காய்ச்சலில் படுத்திருக்கும் பொழுது ஒரே ஒரு நிமிஷங்க அப்படி பார்த்துட்டு, அப்படியா அவனுக்கு காய்ச்சலான்னு சொல்லி அப்படி சூர்கேஸை வச்சுட்டு பக்கத்தில் போய் உட்காந்து ஒரு ஃபோன் எடுத்து, சார் மேனேஜர் சார் நான் பேசுகிறேன் சார், சார் ஒரு சின்ன ஆப்ளிகேஷன், எங்கள் சொந்தக்காரங்களாம் திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டாங்க, எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் லீவ் வேணும் சார் அப்படின்னு கட் பண்ணுங்கள். உங்கள் மனைவி கேட்பாங்க, எங்க பேய் சொல்கிறீங்க? ஒன்றும் இல்லை, உனக்கு உடம்பு சரியில்லை, நான் வீட்டில் இருக்கிறேன். சொல்லி பாருங்கள், அந்த ஒரு வார்த்தைக்கு உயிர் விடுவாங்க உங்களுக்குங்க. அந்த ஒரு நாள் லீவ் அவங்களுக்காக ஒரு லீவ் போட்டு பாருங்கள். எத்தனையோ லீவ் போடுறீங்களா இல்லையா? சும்மாங்க, நீங்கள் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அந்த லீவ் போடுற அந்த அந்த இடத்துல தான் நிற்கிறீங்க. லீவ் போட்டுட்டு ரெண்டு சுடுதண்ணி ரெண்டு காஃபி வச்சு கொடுத்துட்டு பக்கத்தில் உட்காருங்க. அந்த ஒரு நாளுக்காக வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு அடிமையாக இருப்பாங்க, சொன்னதை கேட்பாங்க, என்ன அக்கறையாக இருக்கீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. இன்னொரு விஷயம், பெண்கள் எப்பொழுதுமே கன்ஃபர்மேஷன் மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க, ஆக்ஷன் தேவையில்லை. என் மேலே இவர் அக்கறையாக இருக்காரான்னு தெரிஞ்சால் போதும், அக்கறையெல்லாம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அதாவது இருக்குதுன்னு நிரூபித்தா போதும். நீங்கள் ஒருவேளை லீவ் போட்டு பக்கத்தில் உட்காந்துருந்தீங்கன்னு என்ன பண்ணுவாங்க? பெண்கள் ரொம்ப நல்லவங்க, கரெக்டாக ஆஃப் டேக்கு அப்புறமா எந்திரிச்சு, ஏங்க எனக்கு சரியாயிருச்சு நீங்கள் வேலைக்கு போங்கன்றாங்க, அவ்வளோதான். அந்த கன்ஃபர்மேஷனுக்காக தான் வெயிட் பண்ணுவாங்க. நடித்தா கூட போதுங்க, ஆனால் நடித்தா கண்டுபிடிச்சோம், பார்த்துட்டே இருப்பாங்க நடிக்குதா இல்லையா, அதையும் செக் பண்ணிக்குவாங்க. தெரியாத மாதிரி நடிக்கணும். சில பெண்களுக்கு நடித்தாவது தொலை, அது கூட பண்ணுறதில்லன்னு கேட்பாங்க, புரிஞ்சுக்குங்க. அப்போது ஆண்களுக்கு பிடிச்சது என்ன பெண்களுக்கு பிடிச்சது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி உதவி செஞ்சால் தானே ரெண்டு பேரும் நிம்மதியாக வாழ முடியும். எதுக்குங்க குடும்பம் நடத்துகிறோம், ரெண்டு பேரும் ஏன் சேர்ந்து வாழ்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுருக்கு தானே. அப்போது ஒரு பெண்ணுக்கு என்ன வேணும்னு ஆண் கொடுக்கறதே கிடையாது, ஒரு ஆணுக்கு என்ன வேணும்னு பெண் கொடுக்கறதே இல்லைங்க. தயவு செய்து இந்த விஷயத்தை பேசும் பொழுது என்னை ஒரு ஆணாக நினச்சி முதல்ல பார்க்காதீங்க, என்னை சாலமன் பாப்பியா மாதிரி பாருங்கள். நடுவர் நான், இங்கேயும் பேசுவேன் அங்கேயும் பேசுவேன், நான் உண்மையை மட்டும்தான் பேசுவேன், சாதகம் பேச மாட்டேன். புரிஞ்சுக்குங்க, ரெண்டு பேர்த்து மேலே தப்பு இருக்குங்க, ரெண்டு பேர் ஒழுங்குபடுத்தணும். ஆனால் எல்லா பெண்களும் இந்த ஆம்பளைகளே மோசம்னு சொல்கிறாங்க, எல்லா ஆண்களும் இந்த பொம்பளைகளே மோசம் சொல்கிறாங்க, ரெண்டு பேரும் மோசம் இல்லை, புரியலை. ஸோ இனிமேல் ஒரு ஆணுக்கு என்ன பிடிக்கும்னு பெண்களும் ஒரு பெண்ணுக்கு என்ன பிடிக்கும்னு ஆண்களும் மாற்றி மாற்றி கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணி அவங்க சந்தோஷப்படுத்தினாதான் ரெண்டு பேரும் வாழ்க்கை வாழ்நாள் முழுவதும் நிம்மதியாக இருக்க முடியும். நீங்கள் பாருங்கள், கிராமத்து பக்கம் போய் பாருங்கள், ஒரு சினிமா தேட்டருக்கு முன்னால் சைக்கிளில் ஒரு மனைவியும் ஒரு கணவனும் அதை பூவெல்லாம் வச்சுக்கிட்டு, அந்த மனைவி ட்ரெஸ்ஸு மாடுறதுக்கு சாரியை பட்டு சாரி கட்டிட்டு ரெண்டு பேர் சைக்கிளில், அது காற்று கம்மியாக இருக்கும் ஓட்ட சைக்கிள் இருக்கும், அப்படியே சந்தோஷமாக சிரிச்சுட்டு இந்த முகத்தை பாருங்கள், அந்த மாதிரி சிரிப்பை யாருமே பார்க்க முடியாதுங்க. இதே சிட்டிக்குள்ளே பாருங்கள், ஆடி காலில் ரெண்டு குரங்கு உட்காந்துட்டு போவாங்க கணவன் மனைவியும், நல்லா நெக்லஸ் போட்டிருக்குங்க, டைமண்ட் இருக்கும், வீடு இருக்கும், எல்லாம் இருக்கும், மூஞ்சி குரங்கு மாதிரி இருக்கும், அங்கே என்னமோ இருக்குது, இங்கே என்னமோ இல்லை, கண்டுபிடிங்க.
அவங்ககிட்ட ஒண்ணுமே இல்லைங்க, அன்பு மட்டும்தாங்க இருக்கு. இங்க அன்பு மட்டும்தாங்க இல்லை, மற்ற எல்லாமே இருக்குதுங்க. எல்லா கணவனும் சொல்றது என்னன்னா, அவளுக்கு என்ன நான் பண்ணல, வீடு வாங்கி கொடுத்துருக்கேன், கார் வாங்கி கொடுத்துருக்கேன், நகை வாங்கி கொடுத்துருக்கேன், எல்லாம் கொடுத்துருக்கீங்க, அன்பை கொடுக்கலை. அவங்களுக்கு தேவை அன்பு மட்டும்தான். அன்பை கொடுத்துட்டு எதுவுமே கொடுக்காம இருந்தாலும் நீங்க குடிசையில் கூட வாழலாம், சோறு கூட போட வேண்டாம், அவங்க சம்பாரிச்சு போட்டு கொடுப்பாங்க. அவளுக்கு தேவை அன்பு, அக்கறை, கருணை, அதை கொடுத்துட்டா போதுங்க. இப்படி புரிஞ்சுக்குங்க, ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி உதவி செஞ்சாதான் நிம்மதியாக வாழ முடியும். அடுத்தது, ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகிற ஆண், வீட்டிலேயே இருக்கிற பெண், இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் எங்கே வந்து ஒற்றுமை இல்லாமல் போகுதுன்னு பார்க்கலாம். எங்க நான் கேட்குறேன், காலையில் 8 மணிக்கு ஆஃபீஸுக்கு போகிறீங்களே ஆண்கள், பெண்கள் வழிநிச்சிக்கிறீங்களா 8 மணிக்கு? நைட் 8 மணிக்கு திரும்பி வராரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காலை 8 மணிக்கு போன ஆண் பகல் ஃபுல்லாக பிஸ்னஸ்ஸு, வேலை, வியாபாரம், நஷ்டம், எவ்வளோ கஷ்டப்பட்டு வியாபாரத்தை யோசிச்சு உங்கள் குடும்பத்துக்காக, மனைவிக்காக, குழந்தைகளுக்காக சம்பாரிச்சுட்டு நைட்டு 8 மணிக்கு வீட்டுக்கு வராரா? வரும்போது எவ்வளோ டயர்டாக இருப்பார், எவ்வளோ மூளைக்கு வேலை கொடுத்துருப்பார், பிஸ்னஸ் வெயில் பணம் பிரச்சனை எவ்வளோ இருக்குது யோசிச்சு பாருங்க. இப்போலாம் பிஸ்னஸ் ஒன்று சாதாரண விஷயமா? அப்போது இந்த பெண்கள் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? காலையில் 8 மணிக்கு வேலைக்கு போன ஆண் நைட்டு 8 மணிக்கு வீட்டுக்கு வராரு இல்லையா? அப்போது 8 மணிக்கு வந்தவுடனே கதவை திறந்தவுடனே கட 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 கடன்னு எங்கே அப்படிங்க இப்படிங்க அதாச்சு இதாச்சுன்னு பேசுகிறீங்க இல்லையா? அது ஆண்களுக்கு பிடிக்காது. வீட்டுக்குள்ளே வந்தவுடனே ஒரு மனைவி தன் கணவன்கிட்ட உங்கள் வீட்டில் நடந்த எல்லா பிரச்சனையை பற்றி லைனாக லிஸ்ட்டு போட்டு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கோவம் வருங்க. இப்போ தானே வீட்டில் வந்திருக்காங்க. நானே சொல்கிறேன், இனிமேல் வீட்டுக்குள்ளே வந்த ஆண்கள்கிட்ட வந்த உடனே பிரச்சனையும் சொல்லாதீங்க, சரிங்களா? கதவை திறந்தோடனே ஒரே ஒரு வார்த்தை, வாங்க, அவ்வளோதான் சொல்லிட்டு நீங்கள் வாட்டி சமையல் ரூமில் போந்துருங்க. அவர் பக்கத்திலே போகாதீங்க. உலகத்தில் இருக்கிற கணவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. அவர் என்ன பண்ணி வந்துருமா? அவரை போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு, லுங்கி கட்டிட்டு, அப்படியே மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு, பேப்பர் படிச்சுட்டு, டிவி பார்த்துட்டு, உண்மையிலே பாருங்கள், வீட்டுக்குள்ளே வந்தவொடனே ஒரு கணவன்கிட்ட பேசாமல் இருந்து பாருங்கள் ஒரு அரை மணி நேரம். அந்த அரை மணி நேரம் அவ்வளவு சந்தோஷமாக நிம்மதியாக ஜாலியாக இருப்பார். உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு முயல், நாய், ஒரு பூனை இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி கண்டுக்காதீங்க, சரியா? பேசாமல் இருங்க, அரை மணி நேரம் பல்ல கடிச்சிட்ருங்க. அவர்கிட்ட எப்போ தெரியுமா பேசணும்? கரெக்டாக அரை மணி நேரம் தாங்க. கரெக்டாக அரை மணி நேரம் கழித்து இந்த ஆம்பளைக்கு ரிலாக்ஸ் ஆகிட்டு, ஏமா உங்கள் அம்மா வராங்கன்னு சொன்னீங்களே, எப்போ வராங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இப்போ தான் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஆண்கள் எப்பொழுதுமே மூளைக்கு நிறைய வேலை கொடுப்பாங்கன்னு பார்த்தோமா? அப்போ காலை 8 மணிக்கு போனவங்க நைட்டு 8 மணி வரைக்கும் 12 hours புத்தி வேலை கொடுத்தாங்களா ஆஃபீஸ் மோடா? வீட்டுக்குள்ளே வரும்பொழுது புத்தி இருக்கு இல்லையா, அது வீட்டு மோடுக்கு வராது. ஆஃபீஸ் புத்தியிலிருந்து வீட்டு புத்தி வரக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும். அந்த அரை மணி நேரம் மட்டும் ஆண்களை ஒன்றுமே பேசாமல் பேசாமல் பழக்கடிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஆஃப் அன் அவர் ரிலாக்ஸ் ஆகி வீட்டு சூழ்நிலைக்கு வந்துடுவாங்களா? அவங்களா உங்ககிட்ட பேசும்போது டக்குன்னு பக்கத்தில் போய் இப்படிங்க அப்படிங்க அப்படிங்க இப்படிங்கன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லுங்கள். அவர் மெமரிக்கு போயிடும், சரியாக பதில் சொல்லுவார், உங்ககிட்ட அன்பாக பேசுவார். எல்லா பெண்களும் செய்கிற தவறு என்னென்னா, வீட்டுக்குள்ளே வந்தவுடனே கடை கடக்கடன் பேசுகிறீங்க இல்லையா? அவர் என்ன பண்ணுறாரு? சரி கோவப்பட்டு சண்டை போட்டுறாரு. நல்லா பார்க்குறேங்க, அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது பேசுகிறதாங்க சண்டைக்கு அடிப்படை காரணமாக இருக்குது. இன்னொரு, பெண்களுக்கெல்லாம் ஒரே கம்ப்ளைண்ட், இந்த ஆம்பளைக்கிட்ட என்ன சொன்னாலும் ஞாபகமே வச்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு. அது காரணம் என்னென்னா, நீங்கள் சொல்கிற டைம் சரியில்லை. வீட்டுக்குள்ளே வந்தோன்னு சொல்கிறீங்களா, அது மண்டையில் ஏறவே ஏறாது. ஒரு ஆஃப் அன் அவர் கழிச்சு சொல்லி பாருங்கள், சொன்னதை அப்படியே மண்டைக்குள்ளே போங்க. அதனால் பெண்களுக்கெல்லாம் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுருக்கிறேன், தயவு செய்து ஆண்கள் வீட்டுக்குள்ளே வந்தோடனே முதல் அரை மணி நேரத்துக்கு அவங்கக்கிட்ட ஒன்றுமே பேசாமல் பேசாமல் இருந்து பாருங்கள், அந்த வீடு ஆண்களுக்கு பிடிக்கும். இப்போது அடுத்த பக்கம் சொல்கிறேன், எங்கள் ஆண்களை பார்த்து கேட்குறேன், காலையில் 8 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே போய் நைட்டு 8 மணிக்கு வரீங்களே, உங்களையே நினச்சி ஒரு ரத்தம் சதயமாக ஒரு உயிர் உங்கள் ஷர்ட்டெல்லாம் அயன் பண்ணி துவைச்சி, பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணி, கக்கூசை கழுவி விட்டு, குழந்தைய பார்த்து சமையல் பண்ணி, உங்களுக்கு பிடிக்கிற சமையல்லாம் பண்ணி வச்சு, எங்கள் ஆத்துக்காரர் வருவார் வருவார் வருவார்னு 8 மணிக்கு வருவார்னு காத்துட்ருக்குறாங்களே 24 மணி நேரம் யோசிச்சுட்டு உங்களே நினச்சிட்டு வீட்டுக்குள்ளே வந்தோன்னா முதல் அரை மணி நேரம் அவங்ககிட்ட பேசணும் என்னப்போ பாருங்க, மாற்றிட்டேன். அதாவது ஒரு மனைவிக்கு என்ன வேணும்னா, வீட்டுக்குள்ளே வந்தவுடனே கணவன் தன்னை பற்றி விசாரிக்கணும்,
தன் மேல் அன்பாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால் எல்லா ஹஸ்பண்டுக்கும் சொல்கிறேன், வீட்டுக்குள்ளே போன உடனே புரிஞ்சுக்குங்க, எவ்வளவு டயர்டாக இருந்தாலும் அதை எல்லாம் குப்பையில் போட்டுட்டு முதல் அரை மணி நேரம் மட்டும் எங்க மிஞ்சி மிஞ்சி போனார் பத்து விசி இருக்குமா, ஏமா நீ மத்தியானம் சாப்பிட்டியா, உன் கால் அடிபட்டு எப்படி இருக்குது, அம்மா வந்தாங்களா, ஃபோன் பேசினையா, குழந்தை வந்துருச்சான்னு மிஞ்சி மிஞ்சி போனார் பத்து கேள்வி இருக்கா. வந்த உடனே அக்கறையா அது அதுமா இதுமானு பேசினா இந்த பெண்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, அப்பாடா அப்படின்னு அவங்க ஒரு பத்து வார்த்தை பேசிட்டு இந்த பெண்கள் தெரியுமா சொல்லுவாங்க, நீங்கள் வீட்டுக்குள்ளே போன உடனே பெண்களை கவனித்து பாருங்கள், பெண்கள் மாறிட்டு நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க பாவம் அப்படிம்பாங்க அவ்வளோதான். ஸோ வீட்டுக்குள்ள வீட்டில் இருக்கிற மனைவிக்கும் வேலைக்கு போகிற கணவனுக்கும் எங்கே தெரியுமா இடிச்சுக்குது, அந்த வீட்டுக்குள்ளே வந்த உடனே முதல் அரை மணி நேரத்தை இடிச்சுக்கும். அதனால் பெண்கள் தயவு செய்து அரை மணி நேரத்தை விட்டு கொடுங்க, இல்லை ஆண்கள் அரை மணி நேரத்தை அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்தா தான் அந்த அரை மணி நேரத்தில் அப்புறமா அந்த குடும்பம் நிம்மதியாக இருக்கும். அதனால் ஆண்களுக்கெல்லாம் சொல்கிறேன், வீட்டுக்கு போகும்போது மனைவி பார்க்க போகும்போது ஒரு கிளையண்ட்டை பார்க்க போகிற மாதிரி போங்க, ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ரெடியாகி ஒரு வீட்டுக்கு போகிறக்கு மேலே ஒரு பார்க் இருக்கு இருந்துச்சுன்னா பார்க்கில் போய் உட்காந்து அரை மணி நேரம் தியானமெல்லாம் பண்ணி ஆஃபீஸ் மூடெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பக்காவை ரெடி பண்ணி மூஞ்சியெல்லாம் கழுவி பவுடர்லாம் மட்டும் ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வீட்டுக்குள்ளே போகும்போது உங்கள் மனைவியை முதல்ல அரை மணி நேரம் கவனிக்கிற மாதிரி ஃப்ரெஷ் ஆகிட்டு போங்க. ஆனால் டெய்லி ஒரு பார்க்குக்கு போகிறீங்க விஷயம் தெரிஞ்சதுன்னா யார் இருந்த சக்காலத்தின்னு சண்டை வரும், அதையும் பார்த்துக்கிட்டு. அடுத்த பாயிண்ட், ஆண்களுக்கு உண்மை பேசினா பிடிக்கும், பெண்களுக்கு பொய் பேசினா தான் பிடிக்கும். அதை பற்றி சொல்கிறேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்க. ஒரு ஒரு மனைவி ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் அவங்க ஃப்ரெண்டோட ஒரு படத்துக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கல, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் புரியிருக்காங்க, போய் சொல்லிட்டாங்க அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு படத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்க. இது இந்த கணவனுக்கு தெரிஞ்சு போச்சு, யாரோ சொல்லிட்டாங்க உங்கள் மனைவியை தியேட்டரில் பார்த்தேன்ட்டாங்க. வந்து கேட்குறாரு, ஏய் எங்கே போனேன், அம்மா வீட்டுக்கு, இல்லை உண்மையை சொல், அம்மா வீட்டு தாங்க போனேன், தியேட்டருக்கு போனதாக சொன்னாங்க, எந்த நாதாரி சொன்னான், உண்மையிலங்க பயங்கரமாக திட்டுவாங்க தெரியுமா, எவனோ ஒருத்தர் போட்டு கொடுத்துடலான்னு சொல்லி இந்த பெண்கள் எதுவும் பண்ணுவாங்க, கடைசி வரைக்கும் சத்தியம் பண்ணுவாங்க, இல்லை நான் அம்மா வீட்டுக்கு தான் போனேன்னு இவருங்க அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி நடித்து எங்க என்ன நம்பலையான்னு சொல்லி எதையாவது பண்ணி அவங்க நீங்களே வாயில் சரி சரி விடு விடு அம்மா வீட்டுக்கு தான் போனேன்னு சொல்கிற வரைக்கும் விடமாட்டாங்க. அது ஏன்னு தெரியுமா, பல ஆம்பளை கோவரும் பாரு உண்மையை கண்டுபிடிச்சி சொல்ல மாட்டேங்கிறா கல் நினச்ச காரியம் சொல்லி அந்த பெண் மேலே ரொம்ப கோவரும். அப்படி கோவப்படாதீங்க, ஒரு பெண் ஒரு ஒரு ஆணிடம் உண்மையை மறைக்கிறக்காக நடித்து அழுகிறான்னா உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு அர்த்தம். ஏன் தெரியுமா நடிக்கிறாங்க, ஏன் தெரியுமா அழுகிறாங்க, ஐயோ இவர்கிட்ட நான் பொய் சொன்னேங்கிறது தெரிஞ்சு போனால் நாளைக்கு அன்பு இல்லாமல் போயிடுவாரோ, நம்மளை விட்டுட்டு போயிடுவாரோ, நம்ம மேலே அன்பு இல்லைன்னு சொல்லி கதறி அழுது எப்படி நிரூபிப்பாங்க. ஒருவேளை அவங்களை பிடிக்கலன்னா ஆமாம் அதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க, அவ்வளோ முடிஞ்சு போச்சு, அதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுறீங்க, புரிஞ்சுங்களா. அப்போது ஆண்களுக்கு சொல்கிறேன், உங்கள் மனைவி உங்ககிட்ட பொய் சொன்னால் உங்களை பிடிக்கும் நடத்துங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கு தெரியாமல் படத்துக்கு போயிட்டு வந்துட்டார், மனைவி கண்டுபிடிச்சிட்டாங்க, ஃப்ரெண்ட் ஒருத்தங்க சொல்லிட்டாங்க உங்கள் ஹஸ்பண்டை தியேட்டரில் பார்த்தேன்னு. இப்போ பாருங்க கதை மாறி போச்சு, மனைவி கேட்குறாங்க எங்கெங்கே போயிட்டு வந்தீங்க, ஆஃபீஸ்க்குமா, இல்லைங்க தியேட்டரில் பார்த்ததா சொன்னாங்க, என்னது தியேட்டர் பார்த்து இல்லைம்மா அப்படின்னு பத்து முறை கேளுங்க இந்த ஆம்பளைங்க சிரிச்சுட்டு ஆமாம் தியேட்டருக்கு தான் போனேன் அப்படி சொல்லிடுவாங்க. இப்படி யாரெல்லாம் சொல்கிறீங்களோ உங்கள் மேலே கோவம் வருங்க அவங்களுக்கு. ஏன் தெரியுமா, இந்த மாதிரி உண்மையை ஆமான்னு சொல்லக்கூடாது. ஒரு பெண் என்ன நினைப்பாங்க, இல்லை நிரூபிக்கிறதுக்கு கஷ்டப்படுறா அப்படின்னு நினைப்பா, அதை பிடிக்கும் அவங்களுக்கு. நீங்கள் உடனே இல்லைம்மா சத்தியமா இல்லை அப்படின்னு நடிச்சு கிடிச்சு அப்படி போயிட்டு வச்சிங்களேன், நல்லா தெரியும் சினிமாவுக்கு போயிட்டு வந்தீங்கன்னு, நீங்கள் மட்டும் நடித்து இல்லை உண்மையில சத்தியமா இல்லை சொன்னா கேளு அப்படின்னு நடிச்சு கிடிச்சு போயிட்டு வச்சிங்களேன் சிரிப்பாங்க போனதுக்கப்புறமா, பாரு எனக்காக என்ன நடி நடிக்குதுன்னு பிடிக்கும் அவங்களுக்கு, உண்மையை சொன்னால் பிடிக்காது. புரிஞ்சுங்களா, நல்லா கேட்டுக்கேன். பெண்களுக்கு ஒரு ஆண் தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்டு உண்மையை சொன்னால் பெண்ணுக்கு பிடிக்காது,
ஆனால் ஆணுக்கு தப்பு செஞ்சு மாட்டு உண்மை சொல்ல பொய் சொன்னால் பிடிக்காது, புரிஞ்சுங்களா? ரெண்டு வேறு வேறு கேரக்டர். இந்த ஒரு சின்ன விஷயம் எதுக்கு சொல்கிறேன்னா, இது நிறையா வீட்டு வாழ்க்கையில் இந்த ஒரு சின்ன விஷயத்தில் மிகப்பெரிய சண்டை வந்து டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்குங்க. நான் ப்ராக்டிக்கல் நிறையா பார்த்துருக்குறேன், புரிஞ்சுக்குங்க. பெண்கள் ஆண்களிடத்தில் பொய் சொன்னால் ஆண்களை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி பெண்களுக்கு சொல்கிறேன், இந்த கணவன் என்ன பண்ணுவாங்க, ஓப்பனாக உண்மையை சொல்லிடுவாங்க, நான் அப்படி இப்படின்னு இவங்களை பற்றி கெட்ட விஷயத்தில் ஓப்பனாக சொல்லுவாங்க இல்லையா. பெண்கள் சந்தோஷப்படுங்க, உலகத்தில் ஒரு ஆண் யார்கிட்ட தெரியும் உண்மையை சொல்லுவார், தனக்கு ரொம்ப பிடிச்சவங்ககிட்ட மட்டும்தான் உண்மையை சொல்லுவார். இப்போ புரிஞ்சுங்களா? ஆண்கள் தனக்கு பிடிச்சவங்ககிட்ட தான் உண்மையை சொல்லுவாங்க, பெண்கள் தனக்கு பிடிச்சவங்ககிட்ட தான் பொய் சொல்லுவாங்க. நான் சொல்கிறது மிகப்பெரிய விஷயம், இது தேவைப்படும், சில பேர்த்து வாழ்க்கையில் தேவைப்படும், வச்சுக்கோங்க ஃபியூச்சரில். ஒருவேளை இதனால் நம்ம பிரியக்கூடாது. ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிருந்ததுன்னா, சில இடத்துல நான் சொல்கிறது பார்க்குறதுக்கு சாதாரணமாக இருக்கும், என்றைக்காவது தேவைப்படும், இதோட நாலேஜை மட்டும் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டா, பெண்கள் என்பது மனசு, ஆண்கள் என்பது புத்தி, அவ்வளோதாங்க. பெண்களுக்கு நல்லது கெட்டது தெரியவே தெரியாது, பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிற விஷயம் மட்டும்தான் தெரியும். ஆண்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிற விஷயம் தெரியாது, நல்லது கெட்டது மட்டும்தான் தெரியும். அதனால தான் எல்லா ஆண்களுக்கும் மண்டையில் முடிகொட்டது, உலகத்தில் எந்த பெண்களுக்கும் சொட்டை விழுகவே மாட்டேங்குது. ஏன்னா பெண்கள் இங்கே வாழ்கிறாங்க, ஆண்கள் இங்கே வாழ்கிறாங்க. ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும்னா மனசாக பார்க்கணும், ஒரு ஆணை எப்படி பார்க்கணும்னா புத்தியாக பார்க்கணும். நல்லா கேட்டுக்கங்க, ஒரு பெண் தன் மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை மாற்றிக்க முடியவே முடியாது, ஒரு ஆண் புத்திக்கு பிடிச்ச விஷயத்தை மாற்றிக்க முடியவே முடியாது. அதான் லாக். ஒரு பெண் தன் மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை புத்தியை வச்சு மாற்ற முடிஞ்சிட்டா பெண் ஞானி. ஒரு ஆண் புத்திக்கு பிடிச்ச நல்ல விஷயத்தை மனசை வச்சு மாற்றிட்டார்னா அவர் ஞானிங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிட்டா, நான் நல்லா கேட்டுக்குங்க, இது முக்கியமான உதாரணம். ஒரு பெண் தன் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை அவ்வளோ சீக்கிரம் மாற்றிக்க முடியாது, இதுதான் பெண்ணுடைய வீக்னஸ். ஒரு ஆண் புத்திக்கு நல்லதுன்னு சொல்கிற விஷயத்துலேருந்து வெளியே வர முடியாது, அதுதான் ஆண்களுக்கு வீக்னஸ். அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் சொல்லட்டா, நிறையா ஊரில் நிறையா மிராசுதார்கள், நிறையா மினிஸ்டர், பெரிய பெரிய அதிக விஐபி எல்லாம் ரெண்டு ஒய்ஃப் வச்சுருப்பாங்க. ஒரு கல்யாணம் மண்டலத்துக்கு வருவாங்க, ரெண்டு ஒய்ஃப் கூடவே வருவாங்க. சொல்லுவார், இவர் இது வந்து இளைய சம்சாரங்க, இது மூத்த சம்சாரம் சொல்லியிருக்காங்களா இல்லையா, இது டிவியில் பேப்பரில் நேரில் பார்க்குறமா இல்லையா, எல்லா உள்ள இருக்கிறா இல்லையா. யோசிச்சு பாருங்க, எந்த பெண்ணாவது ரெண்டு கணவனை கூட்டிகிட்டு வந்துட்டு இது மூத்த ஹஸ்பண்டுங்க, இது இளைய ஹஸ்பண்டு சொல்லி என்றைக்காவது பார்த்துருக்கீங்களா? இதுலேருந்து என்ன புரியுது என்னென்னா, நல்லா கேளுங்க, இதை விட உதாரணம் சொல்ல முடியாது. அது இந்த உதாரணம் இப்படி தான் இருக்குது, வேறு வழி இல்லை சொல்லி அவன். ஏன்னா ஒரு பெண், நல்லா கேட்டுக்கங்க, ஒரு பெண் தன் மனசுக்கு பிடிச்ச கணவனை இழக்க விரும்பாமல் இன்னொரு மனைவியோட ஷேர் பண்ணிக்கவும் தயாராக இருக்கிறாங்க, அந்தளவுக்கு மனசில் வீக். ஆனால் கணவன் அப்படி இல்லை, 15 வருஷம் ஒன்றா இருந்த ஒரு மனைவியை ஒரே செகண்டில் சரி பிடிக்கலையா போன்ட்டு வேறு கல்யாணம் பண்ணி போயிட்டே இருப்பார். நினச்சே பார்க்க மாட்டாருங்க, ஏன்னா ஒரு புத்திசாலி, பிடிச்ச விஷயத்தை மாற்றிக்க முடியும். ஒரு பெண் பிடிச்ச விஷயத்தை மாற்றிக்க முடியாது. ஸோ புரிஞ்சுக்குங்க, பெண்கள் வீக்காக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், பிடிச்ச விஷயத்தை மாற்றிக்க முடியாமல் இருக்கிறது தான். நீங்கள் தயவுசெய்து நான் சொன்ன அந்த தியானமெல்லாம் போய் எல்லாம் ரெடி பண்ணி மனசை மட்டும் புத்தியை வச்சு மாத்துறதுக்கு ட்ரைனிங் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங். அதே மாதிரி ஆண்கள் புத்தியை வச்சு மனசை மாற்ற முடியும், ஆனால் மனசை வச்சு புத்தியை மாற்றவே முடியாது. ஒரு ஆண் நான் சொல்கிற தியானமெல்லாம் போய் விபாசனாலாம் போனீங்கன்னா மனசை வச்சு புத்தி மாத்திர கெப்பாசிட்டி என்றைக்கு வந்துட்டிங்களோ அன்னைக்கு நீங்கள் கிங். ஸோ புரிஞ்சுக்குங்க, ஒரு பெண்ணை மனசாக பாருங்கள், ஒரு ஆணை புத்தியாக பாருங்கள். ஒரு பெண் கூட ஆண் இருக்கும் பொழுது நல்லது கெட்டதெல்லாம் யோசிக்காதுங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறத மட்டும் பேசுங்க. ஒரு பெண் ஒரு ஆணோடு இருக்கும் பொழுது இந்த பிடிச்சிருக்கு பிடிச்சிக்கல பேசாதீங்க, நல்லது கெட்டதை மட்டும் பேசுங்க, அவளுக்கு பிடிக்கும். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஒரு கணவன் ஒரு மனைவியை கூட்டிகிட்டு போகிறாரு பிறந்த நாளுக்கு பரிசு வாங்கி கொடுக்கறக்கு ஒரு பெரிய ஜவுளி கடைக்கு. போய் ஏய், இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள், நான் உன்னை சந்தோஷமாக வச்சுக்க போகிறேன், போய் ஒரு புடவை எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு, காஸ்ட்லியாக புடவை எடுத்துக்கோன்னு. இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அங்கே போய் இருக்கிற எல்லா புடவையும் பார்த்து அதில் ஒரு புடவை ரொம்ப பிடிச்சிருக்கு எடுத்துட்டாங்க. ஏங்க இந்த புடவைக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, இது பாருங்க அப்படிங்கிறாங்க. இந்த கணவன் என்ன பண்ணுறாரு, அந்த புடவையின் ரேட்டு பார்க்குறாரு, அந்த பெண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இவர் ரேட்டு தான் முதல்ல பார்ப்பார், ரேட்டு பார்க்குறாரு 20,000 ரூபா. இவர் பெரிய புத்திசாலியாமா, இவர் சொல்கிறாரு ஏய் இந்த புடவை வேண்டாம்,
நீ வா கூட்டிகிட்டு போய் 100,000 ரூபாய்க்கு புடவை எடுத்துக்கோங்கிறாரு. அவர் சொல்கிறார், அந்த மனைவி சொல்கிறாங்க, அந்த புடவை வேண்டாம், வா கூட்டிகிட்டு போய் 100,000 ரூபாய்க்கு மனசுக்கு பிடிக்காத புடவை எடுத்து கொடுத்துட்டாரு. இப்போ சொல்லுங்கள், இந்த கணக்கு ஒரே சந்தோஷம், அவள் 20,000 ரூபாய்க்கு புடவை எடுத்தா நான் 100,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துட்டேன், சந்தோஷம். ஹலோ, பெண்களை பொறுத்த வரைக்கும் 100,000 or 20,000 முக்கியம் இல்லை, பிடிச்சிருச்சா பிடிக்கலையா தான் முக்கியம். அந்த இடத்துல கோட்டை விடும் பொழுது அந்த பெண்ணுக்கு உங்களை பிடிக்கிறது இல்லை. அதனால் ஒரு பெண்ணை பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்னா, பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிற மாதிரியே இந்த பெண்கள் போவாங்க. அது மட்டும்தான் பாருங்கள், நல்லது கெட்டது பார்க்காதீங்க. அதே மாதிரி பெண்கள் இந்த ஆண்கள்கிட்ட பிடிச்சிருக்கு பிடிக்காதெல்லாம் பார்க்காதீங்க. ஆண்கள் எப்பவுமே புத்திசாலிகள், அவங்க நல்லது கெட்டது தான் பார்ப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் அதே மாதிரி பிஹேவ் பண்ணணும், புரிஞ்சுங்களா? இப்படி என்ன பண்ணணும், ஒரு ஆணை புத்தியாக பாருங்கள், ஒரு பெண்ணை மனசாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ முடியும். ஒரு புத்தியும் மனசும் சேர்ந்து ஒன்றா வாழும் பொழுது குழப்பம்தான் வரும். அப்போ புத்தி மனசுக்கு விட்டு கொடுக்கணும், மனசு புத்திக்கு விட்டு கொடுக்கணும். இப்படி ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தா தான் நிம்மதியாக வாழ முடியும். அடுத்தது, வேலைக்கு போகிற கணவன் வீட்டில் இருக்கிற வைஃபை பற்றி பார்த்தோமா? இப்போ ரெண்டு பேரும் வேலைக்கு போனால் எப்படி இருக்கும்? ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வேலைக்கு போனால் குடும்பம் உருப்படாது. இங்கே பாருங்கள், ஏன் தெரியுமா? ரெண்டு பேரும் ஒரு வேலைக்கு போகும்போது, ஒரே வேலைக்கு போகும்போது ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே விதமான எனர்ஜி லாஸ் ஆகுமா? அதை எங்கே வந்து கெயின் பண்ணிக்கிறது? உதாரணத்துக்கு, நான் ஒரு ஸ்பீக்கர், மைக்கு பிடிச்சி 8 மணி நேரம் பேசுகிறேன்னா, என் மனைவியும் ஒரு ஸ்பீக்கர்னு சொல்லி எங்கேயாவது போய் அவள் 8 மணி நேரம் பேசிட்டு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தா எனக்கு என்ன சக்தி செலவாச்சோ அவளுக்கும் அதே சக்தி செலவாயிருக்குமா? ரெண்டு பேரும் ஒன்றா சேரும் பொழுது ரெண்டு பேர்த்துக்கு திருப்தி இருக்காதா? பக்கத்தில் வரக்கே பிடிக்காதா? எனர்ஜி இல்லையா? இது வரைக்கும் பார்த்தது சைக்காலஜி, இப்போ பார்க்குற எனர்ஜி, புரிஞ்சுக்குங்க. அப்போது ஆரம்பத்தில் நல்லா இருக்குங்க, போக போக பிடிக்காமல் சண்டை வந்து பிரிஞ்சிருவோம். காரணம் என்ன? ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் ஒரே எனர்ஜி இல்லை. அதனால் ஒரு ஐடியா சொல்கிறேன், ரெண்டு பேரும் வேலைக்கு போகலாம், ரெண்டு பேரும் ஒரே வேலைக்கு போகக்கூடாது. ரெண்டு பேரும் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கள், எப்படி இருக்கும்? ரெண்டு பேரும் போய் கம்ப்யூட்டர் வச்சு பார்க்கும்பொழுது ரெண்டு பேர்த்துக்கு ஒரே மாதிரி சக்தி செலவாகுமா? அப்போ ரெண்டு பேரும் ஒன்றா வரும்பொழுது சக்தி இருக்காதா? புரிஞ்சுங்களா? பெங்களூர், சிங்கப்பூர் இங்கெல்லாம் அடிக்கடி போயிட்டு வரேங்க, மும்பை எல்லாம் அங்கெல்லாம் போனால் ஒரே கேவலமாக இருக்குங்க. எங்கிட்ட வந்து எல்லோரும் பேசும்பொழுதே இவர் ஃபஸ்ட் டஸ் பண்ணுங்க, அவர் 4வது டஸ் பண்ணுங்க, இவர் 7வது டஸ் பண்ணுங்க பேசிக்கிறாங்க. ஏன்னா எல்லோரும் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கள், ரெண்டு பேரும் மாதம் 5 லட்சம் 10 லட்சம் சம்பளம். பார்த்தீங்கன்னா கல்யாணம் மாறிட்டே இருக்குது. சிங்கப்பூரில் கல்யாணமே கிடையாது, லிவிங் டுகெதர். ஸோ புரிஞ்சுக்கிறது, காரணம் என்னென்னா ஒருத்தர் கூட 1 வருஷம் மேலே வாழ முடியலைங்க. காரணம், ரெண்டு பேரும் ஒரே வேலையாக பார்க்கறது தான். புரிஞ்சுக்குங்க, ரெண்டு பேரும் வேலைக்கு போகலாம், ஒரே மாதிரி சக்தி செலவாகிற வேலைக்கு போகக்கூடாது. ரெண்டு பேரும் ஏரோஸ்டர், எப்படி இருக்கும்? ரெண்டு பேரும் போய் வெல்கம் டு கிங் ஃபிஷர் இழிச்சிட்டு வந்து வீட்டுக்கு வந்து குரங்கு மாதிரி இருக்குங்க. ஏன்னா பகல் ஃபுல்லாக சிரிச்சு தீந்து போயிடும். ஆப்போசிட்டாக இருப்பாங்க, நர்ஸு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்காதுங்க, உங்களுக்கு கவனிக்கவே மாட்டாங்க. ஏன்னா பகல் ஃபுல்லாக நர்ஸ் என்ன பண்ணுவாங்க, பேஷண்ட்டை கவனித்து வீட்டுக்கு வந்து ஆப்போசிட்டாக இருப்பாங்க, அவங்கள கவனிக்கணும், அப்போ தான் சந்தோஷமாக இருக்கும். ஸோ புரிஞ்சுக்குங்க, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சக்தி செலவு பண்ணுறேன், நல்லா கேட்டுக்குங்க. ரெண்டு பேருக்கு வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லலை, ரெண்டு பேரும் ஒரே சக்தி செலவு பண்ணுற வேலைக்கு போகும்பொழுது ரெண்டு பேரும் ஒன்றாக வாழ முடியவில்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் யோசிங்க. கணவன் கால் சென்டர் போகிறாரு, ஃபோனில் பேசிகிட்டே இருக்காருன்னா மனைவி ரிசம்ஸ்டாக இருக்கக்கூடாது. மனைவியும் ஃபோனில் பேசிட்டு வந்தால் ஒன்றா இருக்க முடியாதா? மனைவி பேசாத வேலைக்கு போகணும், புரிஞ்சுங்களா? கணவன் நிறைய உடல் உழைப்பு இருந்தால் மனைவி உடல் உழைப்பே இருக்கக்கூடாது. ஸோ ஆப்போசிட் வேலையை செஞ்சுட்டு ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் ரொம்ப நாளைக்கு ஒன்றா குடும்ப நடத்துறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு பாயிண்ட். கடைசியாக நான் ஒரு ரிசர்ச் முடிச்சிருக்கிறேங்க. என்னென்னு கேட்டால், நான் ஒரு இடத்துல ரிசர்ச் பண்ணேன். எப்படின்னா, ஒரு வீட்டில் ஒரு 3 பெண்கள், சின்ன சின்ன பெண்கள், சின்ன குழந்தைகள், பெண் குழந்தைகள், இன்னொரு வீட்டில் ஒரு 3 பெண் குழந்தைகள்,
இந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் மூணு பேர் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த வீட்டில் சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் என்னாச்சு, இந்த மூணு பெண் குழந்தையும் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோம். சும்மா ஒரு ஒன் ஹவர், ஜஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ் அங்கே இருக்க போகிறோம் அந்த வீட்டில். அப்போ பார்க்கும்போது ஒரு விஷயம் புரிஞ்சுது, த்ரீ ஹவர்ஸ் அந்த மூணு குழந்தை கொண்டு விட்டோம் இல்லைங்களா, மூணு மணி நேரமும் ரெண்டு மூணு குழந்தைகளும் ஆறு குழந்தைகளும் சந்தோஷமாக விளையாடிட்டே இருந்தாங்க. அப்புறம் பிரித்து கூட்டிகிட்டு வந்து இந்த வீட்டில் விட்டாச்சு. அந்த மூணு பேர் சண்டை, இந்த மூணு பேர் சண்டை. இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, நல்ல ஒரு ரிசர்ச் யோசிச்சு பார்த்தேங்க, ஏன் ரெண்டு பேரும் அன்பாக விளையாண்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தைகிட்ட பேட்டி எடுத்தேன், நீ ஏமா விளையாண்டேன்னு கேட்டு சொல்லுது, அவங்க வாரத்துக்கு ஒரு தடவை தான் அங்கிள் வருவாங்க, வீக்லி ஒன்ஸ் தான் வருவாங்க, அதனால் சந்தோஷமாக இருந்தாங்களாமா. அப்போ புரியுது இல்லையா, வாரத்துக்கு ஒரு நாள் தான் வருவாங்க, ரெண்டு மணி நேரம் இருப்பாங்கும்போது ரெண்டு மணி நேரத்தில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களா. இதே டெக்னிக்கை நான் கொஞ்சம் மாற்றி யோசிச்சேங்க, நிறைய ரிசர்ச் பண்ணேன். என்னாகுதுன்னா, வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் வீட்டுக்கு வர ஹஸ்பண்டுடைய அந்த அந்த குடும்ப வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஒரு உதாரணம் சாம்பிள் சொல்கிறேன். கணவன் வந்து சென்னையில், கணவன் மனைவி வீடு எடுத்திருக்காங்க, ஹஸ்பண்ட் வேலை செய்கிற இடம் வந்து சேலம்னு வச்சுக்கோங்களேன், ஹஸ்பண்டு சேலம் வேலை செய்கிறாரு, மனைவி சென்னையில் இருக்கிறாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை சனிக்கிழமை நைட்டு கிளம்பி வந்துடுவார், திங்கக்கிழமை காலைல போயிடுவார்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும், ஒரு வாரம் ஃபுல்லாக லவ்வுங்க ஃபோனில், ம் சாப்பிட்டியா, இன்றைக்கி சாப்பிட போகிறேன் அப்படின்னு ஒரு வாரம் பார்க்காம லவ் பண்ணி லவ் பண்ணி லவ் பண்ணி லவ் பண்ணி அந்த ஞாயிற்றுக்கெல்லாம் பார்க்குறக்காக ஏங்கிட்டு இருந்து ஒரு நாள் வந்து பார்க்கும் பொழுது அந்த ஒரு நாள் ஃபுல்லாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்புறம் ஒரு வாரம் ஃபுல்லாக லவ் பண்ணுறாங்க ஃபோனில். அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன், ஒன்றாவே இருந்தால் சண்டை வந்துடுது, நாலு நாள் குறுக்காக பார்த்துக்கிட்டா அந்த அன்பு கடைசி வரைக்கும் மெயின்டைன் ஆகுதுங்க. அதுக்காக பிரிஞ்சிருங்கன்னு சொல்ல வரல, நான் சொல்ல வர என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஒன்றாவே கூடவே இருக்கும் பொழுது அந்த மைனஸ் எல்லாம் பார்த்து பார்த்து ரெக்கார்ட்ஸ் ஏறி ஏறி சண்டை போட்டே இருக்கிறேங்க. கொஞ்சம் என்ன பண்ணுங்க, ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் லீவ் போட்டு ரெண்டு பேர் மட்டும் தனியாக எங்கேயும் கிளம்பி போயிருங்க, ஆஃபீஸெல்லாம் விட்டுட்டு வருஷத்துக்கு ஒரு முறை அஞ்சு நாள் ரெண்டு பேர் மட்டும் தனியாக ஊர் சுற்றிட்டு வரும்பொழுது அந்த அஞ்சு நாள் ஒன்றா சேர்ந்துருக்கிறது ஒரு வருஷத்துக்கு தாங்குதுங்க. இந்த மாதிரிலாம் யோசிக்கலாம். ஆக மொத்தம் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பெரிய விளக்கமான உரை இருக்குங்க, புரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது, எனக்கு நிறையா தெரியும், பட் பாயிண்ட் எடுத்து சொல்ல தெரியல, ப்ராக்டிக்கலாக நான் நிறைய யோசிச்சு வச்சுருக்கேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அதுக்கு ஒரு டிக்ஷனரி கொடுக்குறேங்க. ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய், பெண்களின் பூர்வீகம் சுக்கரன்னு ஒரு புக் இருக்குது, தமிழ் புக். மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், உமன் ஆர் ஃப்ரம் வீனஸ் அப்படிங்கிற ஆங்கில புத்தகத்தின் தமிழாக்கம். ஆங்கில புக்கு வேணும்னா நம்ம இமெயில் ஐடிக்கு ஐ நீட் திஸ் புக்குன்னு அனுப்பிச்சிங்கன்னா பிடிஎஃப் புக் அனுப்பிச்சு வைப்போம் ஃப்ரீயாக. தமிழ் புக்கு வேணும்னா நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம். அந்த புக்கில் ஒருத்தர் ஜான் கிரேன், ஒருத்தர் என்னாச்சு, ஒரு கல்யாணம் பண்ணி சண்டையாக சண்டை போட்டு சண்டையாக சண்டை போட்டு மனைவிக்கிட்ட டைவர்ஸ் வாங்கி பிரிஞ்சு உட்காந்து யோசிச்சு, புது கல்யாணம் பண்ணி புதுசமான ரெண்டு பேர் உட்காந்து யோசிச்சு, ஏன் சண்டை போட்டோம் எதுக்கு பிரிஞ்சோன்னு ஆராய்ச்சி பண்ணி முடிவு பண்ணி எழுதப்பட்ட புக்குங்க. அந்த புக்கை படித்தா அதை படிக்க படிக்க எப்படி தெரியுமா இருக்கும், நம்ம வீட்டில் நடந்த மாதிரியே இருக்கும். அப்புறம் தான் புரிஞ்சுது. இங்கே பாருங்க, நான் சொல்கிறேன் இல்லையா, இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தேன் இல்லையா, புரிஞ்சுக்கோங்க, நான் எந்த புக்கையும் படிக்கலை, எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கல, இது என் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தின் உரை. நான் சொன்னில்லைங்களா, ஒரு கல்யாணம் பண்ணேன், ஆறு மாதம் கஷ்டப்பட்டேன்னு. உண்மையிலேங்க, அது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், ஏதாவது ஒரு பையன் தப்பான்னு என்ன சொல்கிறாங்க, ஏண்டா நீ எல்லாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கலையான்னு கேட்குறாங்களா. ஏன் அக்கா தங்கச்சி கூட பிறக்காத ஒருத்தர் கல்யாணம் பண்ணி சக்ஸஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். திருப்பி கேட்குறேன், அண்ணன் தம்பியோட பிறக்காத பொண்ணு அப்படி தான் இருக்கும். ஏங்க நீங்கள் கேட்கும்போது மட்டும் அக்கா தங்கச்சி கூட பிறக்கலையான்னு கேட்குறீங்களா, திருப்பி கேட்குட்டா அண்ணன் தம்பி கூட பிறக்கலையான்னு கேட்பேன். புரிஞ்சுக்குங்க, ஒரு வீட்டில் ரெண்டு பெண்கள் அஞ்சு ஆண்கள் ஒன்றா சேர்ந்து வளர்ந்தாங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ஓ ஆண்கள்ங்கிறது வேற பெண்கள் வேறங்கிறத சைக்காலஜி புரிஞ்சு புரிஞ்சு வளருவாங்களா. ஏன் தெரியுமா பொண்ணு பார்க்க போகும்பொழுது கூட அக்கா தங்கச்சி இருக்காங்க, ஏன் தெரியுமா பார்க்குறாங்க, அக்கா தங்கச்சியோட பிறந்த ஒரு பையன் ஒரு பெண்ணோட அனுசரித்து வாழ்கிறதுக்கு தெரியும். அக்கா தங்கச்சி கூட பிறக்காத ஒரு பையனுக்கு ஒரு பெண்ணுன்னு என்ன தெரியாதா, அவன் பிஹேவ் பண்ண தெரியாது, அந்த பெண்ணுக்கு பிடிக்காதுங்க.
புரிஞ்சுக்குங்க. நான் அக்கா தங்கச்சி கூட பிறக்காத ஒரு பையன். எங்கள் வீட்டில் மூணு பசங்க, அண்ணன் ஒன்று தம்பி ஒன்று. நான் கல்யாணம் பண்ண பொண்ணு, அதுக்கு அண்ணன் தம்பியே கிடையாது. என்னாச்சு, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி அடிச்சுக்கிட்ட மாருங்க, சொன்னால் நம்ப மாட்டீங்க. முதல்ல சினிமா படம்லாம் பார்ப்பேன், வடிவேல் அடிக்கிறதெல்லாம், சுகாவேசரில் அடிக்கிறதெல்லாம் எனக்கு பார்த்து சிரிப்பேன். இப்படி இல்லாமல் இருப்பாங்க, என்ன காமெடின்னு. அடி வாங்கும் போது தாங்க தெரிஞ்சுது அதெல்லாம் கம்மி. குனி வச்சு குத்து குத்துன்னு குத்துவா. இப்படி ஒன்றுமே எங்கே பாருங்க, உண்மையிலே சொல்கிறேங்க. நான் எங்கள் அம்மாவை தொட்டதில்லைங்க சின்ன வயசுலேருந்து இன்றைக்கி வரைக்கும். ஏன்னா எங்கள் அம்மா அப்படி பழகிட்டாங்க. எங்கள் அம்மாவை கட்டி பிடிச்சதில்லை, கிஸ் பண்ணதில்லை, மடியில் படுத்ததில்லை, மற்றவங்களாம் பண்ணும்போது பொறாமையாக இருக்கும். அப்படி ஒரு பெண்ணுடைய வாசனையே, ஒரு பெண்ணு எப்படின்னே தெரியாத என்னை கொண்டு போய், ஒரு ஆணே தெரியாத ஒரு பொண்ணுக்கிட்ட போய் மாட்டி விட்டா ரெண்டு என்னாச்சு. நாங்கள் சண்டை போட்ட மாதிரி யாருமே போட்டுருக்க மாட்டாங்க. 6 மாதம் நாங்கள் பிரிஞ்சாச்சுங்க, இப்போ கூட இல்லை, போயிட்டா செட்டில் ஆகிட்டா போயிட்டு. புரிஞ்சுக்குங்க, இந்த 6 மாதத்தில் எனக்கு கிடைச்ச அந்த அடி, வேதனை, வலி, கவலை பிரிஞ்சு வந்தனா. ரிசர்ச் பண்ணுங்க, சொன்னோம் இல்லையா எனக்கு ஒரு பிரச்சனை, ரிசர்ச் பண்ணுவேன்னு. யார்கிட்ட கேட்கலீங்க, 24 hours உட்காந்து ஒவ்வொரு விஷயமும் எங்கே என்ன பேசணும், நான் என்ன பேசணும், ஏன் சண்டை வந்துச்சுன்னு யோசிச்சு 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 யோசிச்சு. இப்போ நான் சொன்னதுக்கு இல்லையா, நான் எங்கேயும் படிக்கலைங்க, எனக்கு புரிஞ்ச விஷயம் புரிஞ்சுக்குங்க. இப்போது நான் தயாராகிட்டேன் அடுத்த இதுக்கு. யோசிச்சு பாருங்கள், ஒருவேளை இந்த புரிதல் இல்லாமல் நான் மறுபடியும் கல்யாணம் பண்ணால் மறுபடியும் சண்டை தானே வரும். இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னா அப்போ நிம்மதியாக வாழ்வேணா. புரிஞ்சுக்குங்க, ஒரு பிரச்சனை ஒரு முறை வந்தால் பரவாயில்ல, 2 முறை வந்தால் பரவாயில்ல, 7 முறை வரக்கூடாது. ஸோ இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வந்தோடனே நான் தப்பிச்சு ஓடல இல்லை, வேற படம் உள்ள கல்யாணம் பண்ணிக்கல இல்லை, யோசிச்சு புரிஞ்சுட்டுனா. இப்போ யோசிச்சு பாருங்க, இவ்வளவு தெரிஞ்சு எனக்கு இப்போ ஒரு பெண்ணோடு வாழ்கிறது எவ்வளோ ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்குங்க. நான் மடி மடி சொல்கிறேன், ஒன்றும் இல்லைங்க. வாழ்க்கை என்பது அனுபவம். ஒரு கஷ்டம் வந்தால் கற்றுக்குங்க, கற்றுக்கிட்டு வாழ்ந்து பாருங்க. அனுபவம் கிடைச்ச மாதிரி இருக்கு, நாலேஜ் கிடைச்ச மாதிரி இருக்கு, மீண்டும் அந்த சிக்கல் வராது. ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால், ஒரு வண்டியை நல்லா கேட்டுக்குங்க, ஒரு வண்டியை ஓட்ட தெரியலேங்கிறக்காக வேற வண்டி மாற்றினா அந்த வண்டியும் ஓட்ட தெரியாது. இருக்கிற வண்டியை ஒழுங்காக ஓட்டுறதுக்கு கற்றுக்கணும். நாம் வேற வண்டி மாத்துறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம், சேம் வண்டி, டெக்னிக் மட்டும்தான் வேற. புரிஞ்சுக்குங்க, இந்த வண்டியே ஓட்ட தெரியல, இன்னொரு வண்டி போய் என்ன பண்ண போகிறீங்க. ஸோ ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய், பெண்களின் பூர்வீகம் சுக்கிரன் அப்படிங்கிற புக்கு வாங்கி எல்லாரும் கண்டிப்பாக படிக்கணும். 60 வயசு ஆனாலும் படிங்க, இன்னும் 300 வயசு பாக்கி இருக்கு. இன்னொரு புக் இருக்கு, காதலின் மொழிகள் 5 புக்குங்க, அதுவும் ஆண்கள் பெண்கள் சைக்காலஜி பற்றி தெளிவாக எழுதின புக்கு. இந்த 2 புக்கு மட்டும் படிச்சிட்டிங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும், இனிமேல் நம் வாழ்க்கை நம் கையில். சில பேர் கேட்கலாம், இதுக்கெல்லாமா கோர்ஸுக்கு போகணும்? ஆமாம். ஏங்க, ஒரு செல்ஃபோன் வாங்கும்போது கேட்லாக் கொடுக்குறாங்களா? ஒரு கம்ப்யூட்டர் வாங்கும்போது கேட்லாக் கொடுக்குறாங்களா? ஏங்க, ஒரு கார் வாங்கும்போது கேட்லாக் தராங்க, மனைவி வாங்கும்போது மட்டும் கேட்லாக் கொடுக்கலாம், எப்படிங்க மெயின்டைன் பண்ணுறது? ஒரு கணவன் வாங்கும்போது ஒரு கேட்லாக் வேணுமா வேண்டாமா? அது இல்லாமல் தாங்க இவ்வளோ சிக்கல். அதனால் ஆண்களில் பூர்வீகம் செவ்வாயும் காதலில் மொழிகள் 5 புக்கை கண்டிப்பாக எல்லாரும் படிங்க. நான் பேசின ஆடியோ வீடியோ இருக்குது, திரும்ப 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 கேளுங்க, இதை வாழ்க்கையில் அப்ளை பண்ணுங்க. நிம்மதியாக குடும்பம் நடத்துவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம்.